என்னங்க முத்தையா, இன்னும் தர்மலிங்கையா மேல இருந்து இறங்கி வர்றீங்களா? பூஜையில இருக்காரு, கொஞ்சம் இருங்க, நானே அழைச்சிட்டு போறேன். அவர் எதுக்குங்க பூஜை செய்யணும்? அவரே தெய்வ மாதிரி, இந்த வீடே கோவில் மாதிரி. தேசத்துக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்கிற தியாகி தர்ம பிரபு. கன்னியூர்ல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் பாக்கலாம், நிதி வசூலிக்கிற பொறுப்பு எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அந்த சிரமமும் ஐயாவுக்கு இருக்க கூடாதுன்னுதான் நாங்களே 3 லட்சம் ரூபாய் நிதி வசூல் பண்ணி பள்ளிக்கூடத்தை கட்டி முடிச்சிட்டோம். அதுக்கு கௌரவ தலைவரா நீங்க இருக்கணும்னு கேட்கத்தான் நான் வந்தேன். தேசா, அதை விட எனக்கு வேற வேலை என்ன இருக்கு ராஜா? ரொம்ப சந்தோஷங்க, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். தர்மலிங்க ஐயாவுக்கு எப்ப பார்த்தாலும் மக்கள் சேவைய பத்தி தான் கவனம். என்ன செய்ய சொல்ற புண்ணியகோடி, சேவைங்கிறது ரத்தத்திலேயே ஊறி போச்சு, என் வாழ்க்கையே அதுக்கு அர்ப்பணம் ஆயிடுச்சு. ஐயா ஆபத்து, ஆபத்து ஐயா, நிதியிலிருந்து நீங்க லட்சம் ரூபாய் திருநக அந்த கண்டுபிடிச்சுட்டாரா? அந்த போலீஸ் ரிப்போர்ட் பண்ண போறான். வேலாயுதம் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண போறானா? வேலாயுதம் வேலாயுதம் வாங்க தர்மலிங்கம், உங்களை ரொம்ப நல்லவர், பெரிய மனிதர், தர்ம பிரபுன்னு ஊரே பாராட்டுது. நானும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா மக்கள் தொண்டர்கிற போர்வையில நீங்க செஞ்சிருக்கிற மோசடியை இப்பதான் கண்டுபிடிச்சேன். அப்படி என்ன மோசம் பண்ணிட்டேன் வேலை? இந்த சங்கத்து தலைவராக இருந்து லட்சம் ரூபாய் கையாள செஞ்சிருக்கீங்க தர்மலிங்கம். கடவுள் உங்களுக்கு ஏராளமா செல்வத்தை கொடுத்திருக்கிறார், ஏன் இப்படி எல்லாம் அநியாயம் செய்யறீங்க? தேவைதான், பணத்தை விட உயர்ந்ததும் இந்த உலகத்துல இருக்கு தர்மலிங்கம். இருக்கலாம், ஆனா பணம் இருந்தா போறோம், அந்த உயர்ந்ததெல்லாம் தானா வந்து காலில் விழும், தெரியுமா? இது எந்த ஆதரவும் இல்லாத அநாதை குழந்தைங்க பட்டு கிடந்து சேர்த்த காசு, பைசா பைசாவா பிச்சை எடுத்து சேர்த்த பணம். இந்த பணத்தை அபாரிக்கிறது பாவம், மரியாதையா திருப்பி கொடுத்துருங்க. உனக்கு வேணும்னா 10,000 ரூபாய் எடுத்துக்க, தர்றேன். இந்த விஷயத்தை மட்டும் அப்படியே. ஆமா வேலாயுதம், நீயும் புள்ள குட்டிக்காரன் தானே. 10,000 இத நீ சம்பாதிக்க 10 வருஷம் ஆகும். மூடுங்க வாய, உங்களை மாதிரி என்னையும் பண வெறி பிடிச்ச பேய் நினைச்சீங்களா? உங்க பாவத்துல எனக்கும் பங்கு தர போறீங்களா? தர்மலிங்கம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன் சதி அம்பலமாக்க போறேன். வேலாயுதம், நீ படிச்ச சமூகத்துல செல்வாக்குள்ள பெரிய மனுஷனுங்க எதிர்த்தவங்க செல்லா காசா இருக்காங்க, ஊர் பேர் தெரியாம செத்து இருக்காங்க. பயமுறுத்துறியா? இது எதையும் தாங்குற இதயம். கடைசியா நீ என்ன சொல்ற? திருந்த சொல்றேன். மறுத்த உன் சுயரூபத்தை வெளிப்படுத்துவேன். என்ன பண்றது, வேற வழி இல்ல. என்னது டாக்டர்? பாவம் வேலாயுதம், நெஞ்சு வலி வந்து மாரடைப்பால இறந்துட்டார். தெரியுதா மாரடைப்பு? பரிசோதனை பண்ணி எல்லார்ட்டும் சொல்லுங்க. ஆமாண்டா, மாரடைப்பு. சாரி மிஸ்டர் தர்மலிங்கம், வேலாயுதம் ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டார். ரொம்ப தங்கமான மனுஷன், இவர் போனது தேசத்துக்கே பெரிய நஷ்டம். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி கூட தர்மலிங்கையாவ பாராட்டி சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு, எதுவுமே நம்ம கையில இல்ல. அவதார புருஷன் வந்தார், கடமையை செய்தார், போயிட்டார். முருகா, மகாஜனங்களே, இப்ப வேலாயுதம் நம்ம கூட இல்லை, அந்த நிலவருக்கு நாம செய்ய வேண்டிய கடமை என்ன, நன்றி என்ன? அவருடைய குடும்பம் திக்கு தெரியாம, தசை தெரியாம நடுத்தருவில் நிற்க கூடாது,
அதுக்கு நாம எல்லாம் பணம் வசூல் பண்ணி அவர் குடும்பத்தை காப்பாற்றணும். மகாஜனங்களே, எல்லோரும் மனப்பூர்வமா தாராள மனசோடு உதவி செய்யும்படி கேட்டுக்கிறேன். 1100 ரூபாய் போட்டு நானே அந்த குடும்ப ரீதியை ஆரம்பிச்சு வைக்கிறேன். இது என் பங்கு, மீதி இருக்கிறத நீங்க 3 பேரும் சமமா பங்கு போட்டு எடுத்துங்க. வேலாயுதம் அவன் உயிரோடு இருக்கும் போதும் நமக்கு பணம் கொடுத்தான், செத்தும் கொடுக்கறான். உள்ளபடியே அவன் அவதார புருஷன்தாயா. அவன் ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நம்ம இந்த பணத்தை சந்தோஷமா அனுபவிக்கணும். இந்த சிரிப்பொலி உங்கள் செவிகளில் விழுகிறதா? இந்த சுயநல புலிகள், வேட்டை நாய்கள், விஷக்கிருமிகள், நச்சு பாம்புகள் இந்த நால்வர் மட்டுமல்ல, இத்தகைய நம்பிக்கை துரோகிகள் புனிதமான நம் நாட்டின் ஒவ்வொரு சந்து பொந்திலும், கிராமத்திலும், பட்டினத்திலும் வாழ்கிறார்கள். நம் கண்களுக்கு தெரியாமல் வாழ்கிறார்கள், வளமோடு வாழ்கிறார்கள். இது அங்கிங்கனாதபடி எங்கும் நடக்கும் கதை. இந்த கொடுமைகள் ஒழிய, இதையெல்லாம் எதிர்க்க, நம் நாடு செழிக்க ஒரு உண்மையான மக்கள் தொண்டன் தேவை. சட்டசபையில கலக்கறீங்களை கலந்து கொடுக்கறதுக்கு போடா போடா, என் மானத்தை வாங்காத. வாங்க 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 வாங்க. என்ன புண்ணிய கோடி, நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? என்ன இது மறக்கிற சமாச்சாரமா? தரமான சரக்கு
தனியா எடுத்து வச்சிருக்கேன். கருப்பையா, ஐயா ஏண்டா தனியா எடுத்து வைக்க சொன்ன? எடுத்து வச்சிருக்கியா? என்ன சொன்னீங்க, எங்க வைக்க சொன்னீங்க? உன் வயத்துல வச்சுக்க சொன்ன. மனையா காண கொண்டாடா. ஓ அரிசி சக்கரை அதுவும் ஏண்டா கத்துறேன். சரிங்க, என்ன அநியாயம் பார்த்தியா? நம்ம காலையில இருந்து நிக்கிறோம், இப்ப கார்ல விழுந்த மனுஷனுக்கு காலில விழுந்து அழிச்சு தர்றான். உள்ளவை ஐயா, தயவு செய்து நீங்களும் கியூல வந்துருங்க. ஓஹோ, என்ன கியூவில நிக்க சொல்ல? நீ யாரு? உங்களுக்கு முன்னால வந்து கியூவில நிக்கிறாங்களே அந்த நூத்து கணக்கானவங்களை நானும் ஒருத்தன். இந்தவா தம்பி, தம்பி கடை என்னது? சட்டம் பொதுவானது. அது சரி, இவர் யாரு தெரியுமா? பெரிய கான்ட்ராக்டர், லட்சாதிபதி. லட்சாதிபதியா இருந்தானா பிட்சாதிபதியா இருந்தானா? சாமான் வேணும்னா கியூவில போய் நின்னுதான் தீரணும். ஓஹோ, பேஸ் பேஸ் விளையாடுறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்கெல்லாம் வேலை இல்லாத சோம்பேறிகளா? பாருங்க சார், நிக்கவே முடியாது. பெரியவங்க காத்து கிடக்குறாங்க, குழந்தை குட்டியெல்லாம் வீட்டுல விட்டுட்டு வந்த தாய்மார்கள் இருக்காங்க, ஆபீஸுக்கு போற குமஸ்தா, மில்லுக்கு போற தொழிலாளி, ஆசிரியர், மாணவர்கள், இத்தனை பேர் இங்க காத்து கிடக்கிறது வேலை இல்லாமலையா? ஏன் சார், இந்த ஏழைகளுக்கு ஒரு நியாயம், அந்த பணக்காரர்களுக்கு ஒரு நியாயமா? யோ புண்ணிய கோடி, சரக்கு எடுத்த வண்டியில வைக்க சொல்லு. நீங்களும் வண்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னா வைக்க சொல்லுங்க. புண்ணிய கோடி, என்ன பெரிய நியூசன்ஸா போச்சு? இப்ப நான் போறேன், உன்ன நான் பிறகு கவனிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆடு ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும், நம்ம நாடு உருப்படும். மிஸ்டர், நானும் கியூல தான் நிக்கிறேன், எல்லாருக்கும் ஒழுங்கா சாமான்களை கொடுக்க சொல்லுங்க. ஆகா, ஓகா பேச பேச. இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ தெரியல, என் 20 வருஷம் சர்வீஸ்ல சரக்கு வெளியில வந்து உள்ள போனது இல்ல. ஓய்யா கொடுத்த அனுப்பையா. ஆமா, நல்லா படிச்சீங்களா இன்னைக்கு? நாங்க நல்லா படிச்சோம். நீ நல்ல சண்டை போட்டியா? சண்டையா? ஆமா, நீ சண்டை போட்டுட்டு வருவ, அப்பா சமாதானம் படுத்துவாங்க. இதெல்லாம் அங்க தினமும் பாக்குறோமே. சித்தப்பா சித்தப்பா, ஒரு நாளைக்கு என்னையும் கூட்டிட்டு போய் எங்க சண்டையை பார்க்க ரொம்ப ஆசையா. சண்டைய பாக்கணுமா? இந்த பாரு, இன்னைக்கு கூட பெரிய சண்டையா போட்டு தான் வந்திருக்கேன் நான். இங்க பாட்டுக்கு வெளியே போயிடாத, உனக்கு பிடிச்ச சமையல் பண்ணிருக்கேன். என்ன அவசரம்? சாப்பிடுற போது எல்லாம் தெரியும். என்ன குற, இப்பதான் வந்தியா? ஆமாங்க. உன் தேச துண்டெல்லாம் முடிஞ்சுதா? ஆமா, உனக்கு எத்தனை முறை சொல்றது, ஏன் ஊர் வம்பெல்லாம் விலைக்கு வாங்குற? நீ என்ன குழந்தையா? நான் குழந்தையாவே இருந்திருந்தா நாட்டுல நடக்கிற கொடுமை எல்லாம் எனக்கு புரியாமே இருந்திருக்கும். ஏப்பா, கடத்தெருவுல என்ன சண்டை? சண்டையா? சண்டை போடலன்னு பின்ன பூமிகளுக்காக செவிலர்கள்ட்ட கொஞ்சம் பேசினேன், அவ்வளவுதான். அந்த கான்ட்ராக்ட் ஆள வந்தாரு, நம்ம தர்மலிங்க ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவர், பணக்காரு. அவரை போய் கியூவல் நிக்க சொல்லி ஏன் அவமானப்படுத்துற? அப்படி ஒண்ணு இல்லண்ணே, ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டமா, அது ஏன் அப்படின்னு கேட்டேன். இது தப்பா? அங்கிருந்த யாருக்கும் இல்லாத அக்கறையும் நியாயமும் உனக்கு எதுக்குப்பா? இப்படியே எல்லாரும் கடமை மறந்துட்டா அப்ப எப்படின்ன? அண்ணே, இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு மத்தவங்களை திட்டத விட அந்த இருளை போக்கறதுக்கு தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்களே, அவங்க தானே நாட்டுக்கு தேவையானவங்க. உன்னோட வாதாட என்னால முடியாது, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு பெருமை உன்னாலதான் வரணும், அதை மட்டும் மறந்துடாது. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ஏன் தம்பி பால் சாப்பிடலையா? சாப்பிடுங்க. ஊருக்கு
வெடிச்சா சிரிப்பது என்ன போலதான், நல்ல பிசுக்கா பொண்ணு சிரிப்பா, பல்ல எடுத்தா ஒண்ணு கொடுப்பா, தப்பு கணக்கு போட நினைச்சா கண்ணும் சேவக்கும் எழனி 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 எழனி. நான் 7 வயசிலே எழனி வித்தவ, 17 வயசிலே நிலச்சி நின்னவ. என்னைய பெரிய கலெக்டர் மாதிரி சாஞ்சுகிட்டு அப்படி பாக்குற, எடு காசு. என் பர்ஸ யாரோ திருடிட்டாங்களா? யோ, பேண்டும் டையும் மாட்டிக்கிட்டு டூப்பா விடுற, பல்ல தட்டி பல்லாங்குழி ஆடிடுவேன், எடுற காசு. நிஜமா சொல்றமா? சத்தியமா சொல்றேன், யாரோ திருடிட்டாங்கம்மா, என்கிட்ட காசு இல்லம்மா. திருட்டு பயலே, தேங்காய் தீவிர மாதிரி தலைய தீவிரம் ஜாக்கிரத. இல்ல இனிமே இல்லம்மா, இனிமே இல்ல. ஒரு இளநீ குடு அப்படின்னு கொடுத்துக்க மாட்டேன். 90 காசு. அப்பா நான் தரமா. என்ன சமாச்சாரம் தெரியல? என்ன வெயில் தெரியுமா? 108 டிகிரி. இளநீ அடிச்சா சும்மா காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி குடுக்கணும்னு இருக்கு. என்ன வயதுக்கு துரோகம் பண்ணாதீங்க ஐயா. இந்தாங்க, நீ குடிச்சிட்டே இரு, நான் குடிச்சிட்டே இருக்கேன். அதான் நம்ம கைராசி. ரொம்ப சேஷ்டா இருக்கு. நான் எவ்வளாச்சு வந்து அந்த ரவுடி பைய குடிச்சதையும் சேர்த்து 1, 1, 2, 2, 2, 4 மொத்தம் 4 இளநீ, 1 இளநீ 45 பைசா, 4 மொத்தம் 1 ரூபாய் 80 பைசா. நாளைக்கு இதே இடத்துல பணத்தோட குந்திக்கிட்டு பணத்தை கூட கடையறத வாங்கிக்க. ரொம்ப கண்டிப்பான பேர் இருக்கு. நம்ம கிட்ட எல்லாம் கரார் தான் ஐயா, தெரிஞ்சுக்க. எழனே எழனே. ஆளை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை நிஜமாவே பணம் திருட்டு போயிருக்குமோ? அவரை கண்டபடி திட்டுட்டேன். என்ன செய்யறது, நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டா சரியா போகுது. என்ன தப்பு? ஒரு கிளாஸ் போடுற சாமிய பாக்கலான்னு சொன்னேன், அவனுக்கு பக்தி ஜாஸ்தி, எக்கச்சக்கமா போட்டுக்கிட்டான். எல்லா சாமியும் பாக்கணும். சாமியை பாக்கணுமா? சாமி காட்டு.
என்ன நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு எதுக்காக குடிச்ச? நான் செத்து போகணும்னு நினைக்கிறியா? அம்மு, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்காங்க? இத பாரு, இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். நிஜமாவா? சத்தியமா சொல்றேன். சரி சரி, வாண்ண சாப்பிடலாம். எனக்கு பசியே இல்லை தங்கச்சி. உன் பசி உனக்கு தெரியற நிலையில நீ இருக்க. வாவா, உனக்கு பிடிச்ச சுண்டைக்காய் குழம்பு வச்சிருக்கேன். நல்ல தங்கச்சி, நல்ல தங்கச்சி. சேர்த்து உதைக்கும். கேட்க சொன்னதே வழக்கம் போல எடுத்துக்கிட்டு வா, வச்சிருவோம். சரி. புத்தி வருமோ தெரியலையே. மறுபடியும் அந்த பக்கிர பையன் சீட்டாட கூட்டிட்டு போயிட்டான் போல. ஒருவேளை பணத்தை கடத்த எடுத்துட்டு போயிருக்குமோ என்னமோ. தங்கச்சி, என்ன அந்த பெட்டியில இருந்த கடிகாரத்தை நீதானே எடுத்த? சொல்லு மரியாதைய, உண்மையை சொல்லு. ஆமா, நான் தான் எடுத்தேன் தங்கச்சி. எங்க எங்க சீட்டாட்டத்துல விட்டுட்டேன் தங்கச்சி. என்ன வேலை செஞ்சுட்டேன்? கண்டபடி திட்டி கடிகாரத்தை வாங்கிட்டு வந்தேனே. இன்னைக்கு பணத்தை வீசி எரிஞ்சு கொண்டா கடிகாரத்தை. நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவரை எப்படி பார்ப்பேன்? என்ன பத்தி என்ன நடப்பாரு? நான் ஒரு திருடீனிய முகத்துல காரி துப்புவாரு. போதுமா, உனக்கு சந்தோஷம் தானே? நான் சாகிற வரைக்கும் உனக்கு புத்தியே வராது. தங்கச்சி, தங்கச்சி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இனிமே நான் அது மாதிரி காரியமெல்லாம் செய்யவே மாட்டேன். சத்தியமா சொல்ல தங்கச்சி. மறுபடியும் சத்தியம் பண்றியா? கடவுளே, நீயே பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியாம இந்த தப்பு நடந்து போச்சு. என்ன மன்னிச்சு. எப்படி ஆனாலும் சரி, ராத்திரி பகலா உழைச்சு பாடுபட்டு சம்பாதிச்சு பட்டினி கடந்தாவது அந்த ஐயாவுக்கு கடிகாரத்தை வாங்கி தந்துடுறேன். போன வருஷம் கிடைச்ச லாபம் நமக்கு இந்த வருஷம் கிடைக்கல. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஊரே உங்க கையில, சேர்மன் உங்க ஆளு. இருந்தாலும் நமக்கு தேவை அதிகமாயிட்டது. ஆசைக்கு ஏதிய அளவு. அதனால ஒரு புது பிளான். என்ன, கள்ள நோட்டு அடிக்க போறீங்களா? திருட்டு பய செய்ய வேண்டிய வேலையாது. எம் பிளான், தங்கமான பிளான், பப்ளிக் ஹவுசிங் ஸ்கீம். அதாவது ஏழைஜனங்களுக்கு சுலபமா வீடு கட்டி கொடுக்கும் திட்டம். ஒவ்வொருத்தரும் முதல்ல 100 ரூபாய் கொடுத்தா போதும், புதுசா வீடு கட்டி கொடுத்துருவோம். அப்புறம் மாசா மாசம் 10 ரூபாய் தவணை முறையில கொடுத்தா போதும், வீடு அவங்களுக்கே சொந்தமாயிடும். 100 வருஷம் பணம் கட்டினாலும் வீடு கட்டின செலவுக்கு தேராதுங்களே. உன்னை யாரையா வீடு கட்ட சொன்னது? முதல்ல பணத்தை வசூல் பண்ண வேண்டியது. அப்புறம் அப்புறம் நான் போட வேண்டியது. அப்போ பணம் கொடுத்து சும்மா இருப்பானா சார்? கேச்சான். அதுக்கும் வேற யோசனை பண்ணி வச்சிருக்கேன். இந்த திட்டத்துக்கு நம்ம முத்தையாவை காரியதரிசி ஆக்கி அவனையே பணத்தை வசூல் பண்ண சொல்ல போறேன். வேணாங்க, வேணாம் வேணாம். அவருக்கு தப்பான வழியில போ தெரியாது. ஆமாங்க, அவரு வேற தர்மம் நியாயம்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. அட பைத்தியக்காரங்களா, ஒரு கெட்ட காரியம் செஞ்சு முன்னுக்கு வரணும்னா எப்பவுமே ஒரு நல்ல மனுஷனை முன்னால வச்சுக்கணும் ஐயா. கண்ணையா. என்ன ஐயா? முத்தையாவை கூப்பிடுயா. ஆகட்டையா, இந்த திட்டத்தை அவர்கிட்ட சொல்லுவோம். ஐயா, அப்படியே அவர் தம்பியையும் கொஞ்சம் கண்டிச்சு வைக்க சொல்லுங்க. வெளிய போனாத்தான வர்றதுக்கு.
பால்காரன், வீட்டுக்காரன் எல்லாம் வரிசைக்கு வந்து நின்றுறாங்க. முடியல, இதுக்கு மத்தியில இது வேற வளர்ந்துருது. வெட்டிக்கவும் முடியல, விட்டுக்கவும் முடியல. அவனவே இந்த ஆபீஸ்ல என்னமா சம்பாதிக்கிறான் தெரியுமா? உட்கார்ந்துருக்கார கல்லூரி முங்க மாதிரி தலைமை குமாஸ்தா குப்புசாமி. அவன் என்னமா சம்பாதிக்கிறான் தெரியுமா? மனுன்னு சொல்லி ஒருத்தன் வரப்படாதுங்க, டேபிளுக்குள்ள கையை விட்டுறான். நான் என்னமோ டேபிள் டிராயரைத்தான் திறக்கிறாரான்னு நினைச்சா கீழே வியாபாரம் நடக்குது, பணம் வாங்குறாங்க. எனக்கு கூட ரொம்ப பேர் தர்றாங்க, நீங்க தான் ஒண்ணுமே வாங்க விடாம கையை கட்டி புட்டீங்க. வாங்க தெரிஞ்சது கையை வெட்டியே போடுவாங்கம்மா. வணக்கம்ங்க. என் பேரு கண்ணப்பா. கண்ணப்பாவோ காதப்பாவோ, முதல்ல இந்த மனு மேல ஏதாவது கனமா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊரு பேரு எல்லா விஷயத்தையும் சொல்லியா? கனமா அப்படின்னா? கனம்னா பணம்னு அர்த்தம். இதை கூட ஒரு மனுஷன் சொல்லியா தெரியும்? முன்ன பின்ன எந்த ஆபீஸ்லயும் கால எடுத்து வச்சதுல. சீக்கிரமா பத்து வயது வெய்யா. நாங்க ரொம்ப ஏழைங்க, குடி இருக்கிற இடத்துக்கே ஆபத்து வந்துருச்சுங்க, அதனாலதான் அந்த மகஜரை வச்சிருக்கோம்ங்க. பேசாதே, காசா காட்டுற வரைக்கும் கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. முதல்ல எனக்கு தேவை கனம் கனம் கனம். துறை என்ன இதெல்லாம் கனமா கேட்டீங்களே? அதுக்குதான் மிஸ்டர் குப்சாமி, இந்த ஆபீஸ நீங்க தான் தலைமை குமஸ்தா. எல்லாருக்கும் பாராளுமன்ற வேண்டி நீங்க இப்படி செய்யறது என்ன நியாயம் மிஸ்டர்? லஞ்சம் வாங்குறது சட்டப்படி குற்றம். எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் அப்படி செய்யுங்க. ஒரு வெட்கமா இல்ல, தலைகுனி வரல, அவமானம் வரல, ஏன் பேச மாட்டேங்க? அவரால் பேச முடியாதுங்க. அவர் பேசுறது கூட கனம் வேணாம். ஆமா, இப்படி சொயின்னு சொன்னாதான் அவருக்கு பேச்சே வரும். ஐயா, இந்த மனுவை நான் கவனிக்க வாங்க. துரை, உன் இடத்த விட்டு நீயே இங்க வந்த என் டியூட்டி. இந்த பட்டா சம்பந்தமாக கவனிக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் எங்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க, ஞாபகம் இருக்கட்டும். வாங்க. தம்பி, அந்த இடத்துல நாங்க 30 வருஷமா குடியிருக்கிறோம். இப்ப திடீர்னு அந்த ஆளை வந்தாரு, ஏதோ ஃபேக்டரி கட்ட போறோம், அதனால அந்த இடத்த காலி பண்ணுங்கடாங்கிறாருங்க. நாங்க எங்க போவோம்? எங்க கதியெல்லாம் என்னங்க ஆகுறது? ஆமா, அங்க நீங்க எத்தனை பேர் குடியிருக்கீங்க? சுமார் 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர்? ஆமாங்க. அப்ப இந்த மண் போதாதுங்க, எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி. சரி, நீங்க வரி கட்டியிருந்தீங்கன்னா அந்த ரசீதெல்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க. நல்லது. என்ன, அந்த இடத்தை உபயோகப்படுத்திக்கிற மாதிரி எந்த திட்டத்தையும் சர்க்கார் வெளியிடல, அதனால நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்க, நாங்க வரோம்ங்க. வரங்க. வணக்கம். நிஜமாவே நீங்க கடவுள் தாங்க. ஐயோ, கோயில கட்டி சிலையாக்கி என்ன பேச முடியாம போயிட்டாங்க. எதுக்கு மனசு வேணும்? உனக்கு வீட்டு பிரச்சனை என்ன? ஒரு இனி கவலை இல்ல. வாங்க வாங்க. ஏன் விஷயம் என்னாச்சு? எல்லாம் கெட்டு போச்சு. அந்த சேரியை உங்களுக்கே சொந்தமாக்கலான்னு படாத பாடுபட்டேன். அந்த துர பையன் இருக்கிறானே, சேரி பசங்களோட சேர்ந்து கலக்கு கலக்குன்னு கலக்கி எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டான். நான் போய் கவனிச்சுக்கிறேன். என்ன மிஸ்டர் துரை? என்ன விஷயம்? அந்த சேரி விஷயம் அவன், அதுல அந்த சேரி பசங்களுக்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாது. அதை தீர்மானிக்க வேண்டியது நீங்களும் நானும் இல்ல, சட்டம். எல்லாத்துக்கும் சட்டம் பேசினா இப்படி ஆளுதான தெரிய வேண்டாம். அன்னைக்கு அப்படிதான் மரியாதை இல்லாம கியூல நிக்க சொன்ன. இப்போ சந்தேகப்படாதீங்க, இப்ப உங்களை நிக்க சொல்ல மாட்டேன். நீங்க போகலாம். என்ன விளையாடுறியா துரை? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? இது ஆபீஸ், உங்க வீடு இல்ல, போங்க. ஏய், உன்னை தொலைச்சு இப்படி தொலைச்சு. நமஸ்காரம் தருவீங்க ஐயா. ஐயா ஆள வந்தார். என்ன ரொம்ப கோபமா இருக்க? துறையா மறுபடியும் கியூல நிக்க வச்சுட்டானா? கியூல நிக்க வச்சிருந்தா கூட பரவாயில்லையா, குடியே முழுகணும் போல இருக்கியா? சரி சரி, உட்கார். பதறாம விஷயத்த சொல்லு ஐயா. ஃபேக்டரி கட்டணுங்கிறதுக்காக அந்த சேரியை ஒடிக்கணும்னு திட்டம் போட்டோம்ல. ஆமா, பிளான் எல்லாம் ரெடி ஆயிட்டது. சேர்மன் ஐயா கூட தலையாட்டிட்டாரு, படிச்சு பார்க்காமலே கையெழுத்தம் போட்டுட்டாரு. ஆனா இந்த துறப்ப சேரியை ஒடிக்க கூடாது, ஜனங்களை விரட்ட கூடாதுங்கிறான். சரி, அப்போ முகத்துல 100 ரூபா 200 ரூபா வீசு. ஐயா, அது நடக்காதியா? நடக்கவே நடக்காது. இல்லன்னா 1000 ரூபா 2000 ரூபா தள்ளுறது. ஐயோ, நம்ம எல்லாம் உள்ள தள்ளிடுவான் போல இருக்குதே. லஞ்சோங்கிற பேச்ச கேட்டாலே எரிமலையா குமர்றான். அவ்வளவு பாவியா முருகா, எப்படிதான் உருப்பட போறான்? அவன் ஆபீஸ் நம்பர் என்ன? ஹலோ, யாரு? சாமிநாதனா? நான் தர்மலிங்கம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நீங்க எதுக்காக சார் போன் பண்ணணும்? ஒரு வார்த்தை நான் ஓடி வர மாட்டேனா? பரவாயில்ல. ஏயா, உங்க செக்ஷன்ல துறையன்னு ஒரு கிளர்க் இருக்கானா? இருக்கான் சார், ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணுங்களா? அடைச்சா, அவன் என்னமோ கர்மா அந்த சேரி ஜனங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறான். நாம
அந்த மாதிரி ஆள் ஆபீஸ்ல இருக்கிறது தேசத்துக்கே நஷ்டம் ஐயா. உடனே அவனை டிஸ்மிஸ் பண்ணு. ஆமா, இன்னைக்கே பண்ணிடு. சரி சார், சரி சார். ஆனா அவன் ரொம்ப யோக்கியமானவன் சார். எல்லா வேலைகளையும் கரெக்டா செய்யறவன். கரெக்டா செய்யறான் சரி, நமக்கு சாதகமா இல்லையே. ஏய்யா, மறுபடியும் குப்பை தொட்டி மேஸ் உத்தியோகத்துக்கே போறியா? சார் சார், அதை மட்டும் செய்தாங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன், துறையை இன்னைக்கு டிஸ்மிஸ் செய்திடறேன் சார். அவனை உத்தியோகத்துல இருந்து விரட்டுறேன்னு சொல்லிட்டான். போதுமா இல்ல ஜெயிலுக்கு? ஐயோ வேண்டாங்க, விட்டுடுங்க. ஐயா, இந்த கடிகாரம் என்ன விலை? 200 ரூபாய். 200 ரூபாயா? அம்மா வா. எங்க ஓட பாக்குற? இந்தா இந்த 2 ரூபாய், 20 காசு பட்டி. குண்டா கிடையாது அது. ஐயா வந்து கெடியாத்தான் கேக்க. குண்டா அது? அது அதுதான்மா. வாட்சிதான் கொடு. என்னையா இது? இரணி காரியத்தை போய் வாட்சி கேக்குற? வாட்சி கேக்குறியா, வாட்சி பண்றியா? ஒரு பொண்ணு வயிற்று பிழைப்புக்காக வெளியே வந்துட கூடாது. அநியாயமா போய் சொல்றியே? என்னமா அது அநியாயமா? பகற்கொலையா இருக்கு. ஐயா வாங்கய்யா, இந்த அநியாயத்தை கேளுங்கய்யா. இப்ப நீங்களே இருக்கீங்க, இளநீர் குடிச்சிட்டு பதிலுக்கு கடியாரத்தை குடுப்பீங்களா? என்னது இளநீருக்கு கடிகாரமா? நீங்க சிரிச்சீங்க. ஏன் வயல் எழுதி இல்லையா? இது நாடகம். உண்மையா பார்த்தா நாடகம் மாதிரிதாங்க இருக்கு. பயா தெரியும், கெட்டு போச்சுயா. சரி, ஆனா தயவுசெய்து கேளுங்க, நான் சொல்றேன் உண்மை. ஐயோ, பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும் ஐயா. மரியாதையே சொல்றது இடத்த விட்டு போயிடு, இல்ல உன்னை போலீஸ்ல ஹேண்டல் பண்ணுவேன். பாத்தியா, உனக்கு கூட இந்த பொண்ணு பரிதாபப்படுதியா? எவ்வளவு சுலமா உபதேசம் பண்றாங்க. ஐயா பேசாத, தாய் குலத்தை புனிதமாகும்னு சொல்லுவாங்க. அந்த இனத்துக்கே பெரிய கலங்கத்தை உண்டாக்கிட்டேன். உங்ககிட்ட ஏமா அந்த கடைசியால் நாளா இருக்கட்டும். இனிமேலாவது இந்த குறை புழைக்காது, உழைச்சு சம்பாதி. என்னாலும் உண்மை சொல்ல முடியாம போயிடுச்சு. என்ன அது? நல்ல எண்ணம் தான். அந்த பக்கிரி பையன் தான் அதை கெடுத்துட்டான். நான் திட்டுனேன், அது ஓ நழுவுது. ஆனா என் உயிர் போனாலும் சரி, உங்க கடியார வாங்கி கொடுத்துட்டு தான் முழு பயிர் சாப்பிடுறதுன்னு என் கடவுள் கிட்ட சத்தியம் செய்துட்டேன். அண்ணில இருந்து ராப்பகலா உழைச்சேன், கிடைச்ச வேலையெல்லாம் செய்தேன், பைசா பைசாவா சேர்த்து வச்சேன். எப்படியோ இன்னைக்குதான் கடவுள் கண்டு வந்துட்டாரு. இத பாருங்கய்யா, ஒண்ணு ரெண்டு 200 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், வாங்கிக்கங்கய்யா. ஒரு நியாயத்துக்காக
எவ்வளவு பாடுபட்டிருக்க. நீ ஒரு ஆச்சரியமான பொண்ணு. ஆமா, உன் பேரு? அம்மு. அம்முவா? அலமேலு பேரு, செல்லமா அம்முன்னு கூப்பிடுவாங்க. இதாங்க என் பணம். இது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அது உனக்கு தான் சொந்தம். நான் தொடவே கூடாதாம். இல்லையா, இத நீங்க வாங்கலன்னா நான் ஒரு கடங்காரி நினைச்சு எப்பவும் அழுதுகிட்டே இருப்பேன். இத நான் வாங்கினா உனக்கு துரோகம் பண்ணதா? என் வாழ்நாள் முழுவதும் நான் அழுதுகிட்டு இருப்பேனே. இல்ல, இது நீங்க வாங்கினாதான் எனக்கு நிம்மதி, எனக்கு தூக்கமே வரும். என் மேல ஆணை. ஆணை விடாத, நாளைக்கு வரியா? வருவனே. கொண்டா கடியறியா, கடியறியா. இந்த என் பேர் கடியாரம் இல்ல, துறையா. நேர கடைக்கு போங்க. கடைக்கு தான் போறேன். நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல உங்களை கடிகாரத்தோட பார்த்தாதான் என் சத்தியம் முழுசா தீரும். அம்மா. ஐயே, அம்மாவா? என் பேரு அம்மு, அப்பவே சொல்லல. சரி சரி, நாளைக்கு கண்டிப்பா வா. ஓ, வரட்டுமா? நாளைக்கு வாங்க. எல்லா வசதியுமே இருக்கு. எங்க, இதுதான் அந்த 100 ரூபாய் வீடுங்களா? ஆமா, இத மாதிரி 5000 வீடு முதல்ல கட்ட போறாங்களா? வணக்கங்க. வணக்கம் தரமலிங்க ஐயா. ஓ, எல்லாம் சௌக்கியமா இருக்குங்களா? ஆமா, ஏன் இப்படி வெயில நிக்கிறீங்க? எல்லாம் உள்ள போய் சோஃபால உட்காந்துக்கலாமே. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. அப்ப நான் வரட்டுமா? என்னையா இவ்வளவு பெரிய கடிகாரமா இருக்கு? வீட்டு கடிகாரமா? வீட்டு கடிகாரம் இல்ல, ரோட்டு கடிகாரம் இல்ல. இந்த பாரு. ஐயே, என்னையா புடவைய வாங்கிட்டு வந்திருக்கீங்களே? ஏன் கட்டிக்கதான் உங்க சம்சாரத்துக்கா? அடி பாவி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதான் நீங்க தனியாவே பார்க்க வரீங்களா? இருந்தா அடிச்சுட்டு வரணுமா? அப்ப இது புடவையா இருக்கு? எல்லாம் உனக்குதான். எனக்கா? எனக்கு எதுக்கு நீங்க வாங்கிட்டு வந்தீங்க? என்னமோ தோணிச்சு வாங்கிட்டு வந்தேன். இந்தா. வேண்டாம். அம்மா, நீ எங்கிட்ட கொடுத்த பணம் நீ உழைச்சு சம்பாதிச்சது, அது உனக்குத்தான் சொந்தம். அதனாலதான் உன் பணத்துல வாங்கின இத உனக்கே சொந்தமாக்குறேன். ஐயா, அது உங்க கடிகாரத்துக்காக நான் சேர்த்த பணம், அது உங்களுக்கு தான் சொந்தம். சரி சரி, என் மேல உங்க மேல ஆணை விடாதீங்க. அப்ப வாங்கிக்க. எனக்கு எதுக்கே இவ்வளவு கௌரவம்? அப்படி நான் என்ன செய்துட்டேன்? அம்மா, நீ என்ன செய்தேன்னு உனக்கே தெரியாது. நேர்மைங்கிறது உன் உடலோட உள்ளத்தோட ஒட்டி பறந்துருக்கு, நான் அதை மறக்கவே முடியாது. உன் கடமைக்கு பரிசு நினைச்சுக்கேன், வாங்கிக்க. இந்தா. சரி கடியாருங்க. பத்தியா, என் பேர் கடியாரமா? இல்ல இல்ல, சரி துரையா. வரட்டுமா? நான் வரேன். சார், உங்ககிட்ட சொல்லி எத்தனை நாளாச்சு, எப்படியாவது அந்த துரைய இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணி தான் சார் ஆகணும். நாளைக்கு உங்க ஊருக்கு அமைச்சர் வராரு, அவர்கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுவோம். இந்த பட்டா செய்து கொடுக்கறதையும் நீங்க தாங்க கவனிக்கணும். சட்டம் உங்களுக்கு சாதகமா இருந்தா நிச்சயமா நடக்கும். ஆபீசர் ஐயா உங்களை அவசரமா கூப்பிடுறாரு. இதோ வந்து கூப்பிட்டா சார். ஏன் யா துரை, இது என்ன ஆபீஸா, உன் வீடா, இல்ல பொதுக்கூட்ட மேடை நினைச்சியா? இல்ல சார், நான் இதை ஆபீஸ் தான் நினைக்கிறேன். ஆனா சிலர் உள்ள நுழையத பார்க்கும்போதுதான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சந்தேகம் வந்துருது. சரி ஐயா, தெருவுல போற வரவங்கள கூட்டி வச்சுட்டு ஆபீஸ் அவசியத்துல ஏன் சொல்றேன்? இல்ல சார், மனு கொடுத்தாங்க, பதில் சொன்னேன். இல்ல சார், இல்ல கிடையாது, இவன் சரி பண்றான் சார். பதில் சொல்றது சரியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது உனக்கு? ஒண்ணும் புரியாது சார். நம்ம ஆள வந்தார் ஐயா, உங்க எதிர்க்க ஜுப்பா போட்டு சேர்ல உட்கார்ந்துருக்காரு. இவருக்கு சேர வேண்டிய நிலத்தை கர்மம் சாதாரண சேரி ஜனங்களுக்கு பரிசு கொடுக்க சரி செய்யறான். மிஸ்டர் குப்புசாமி, சட்டப்படி அந்த அவங்களுக்கு தான் சேரணும். தோரே, உனக்கு ரூல் தெரியல, சட்டம் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. அந்த இடம் எந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்காது. என்ன மன்னிக்கணும் சார், ஆதாரம் ஏராளமா இருக்கு சாதகமாக. அதாவது 1960 கெஜெட்ல 400 பக்கத்துல 18 விதிப்படி அவங்க அந்த இடத்தை விட்டு காலி செய்ய முடியாது சார். அதாவது நம்ம ஆபீஸ் 20-28 ஷரத்துப்படி யாருக்காவது அந்த இடத்தை விற்கணும்னா அவங்களுக்கு தான் விற்கணும் சார். அது மட்டும் இல்ல, முனிசிபல் சட்டப்படி அந்த இடத்துல சாட்சி கட்டவே கூடாது சார், சட்ட விரோதம் சார். இப்ப சொல்லுங்க, எது தர்மம் எது நியாயம்? ஐயோ,
அப்போ எங்க ஆபீசருக்கு சட்டம் தெரியாது, புத்தியே இல்லைன்னு சொல்றியா? சார், இப்பதான் எனக்கு எல்லா சீக்ரெட்டும் புரியுது. அந்த பிச்சைக்கார பசங்க சேய் பசங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட இவன் லஞ்சம் வாங்கியிருக்கான். யார் லஞ்சம் வாங்குறான்? இந்த ஆபீஸ லஞ்சம் வாங்குறது நீ, மோசடி செய்யறது நீ, இந்த ஆபீஸ பாராட்டுறது நீ. ஆபீஸ் ஆச்சேன்னு சும்மா ஆபீஸ்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க பாத்துட்டு இருக்கீங்களே சார். உன்ன போல ஆள் ஆபீஸ்ல இருந்தா ஆபீஸ் கெட்டு குட்டிச்சோரா போயிடும், சட்டம் ஒழுங்கு எல்லாம் பாழா போயிடும். உன்னை டிஸ்மிஸ் சார். என்ன வேலை விட்டு நிக்காங்க சார், தீர விசாரிச்சு முடிவு பண்ணுங்க சார். எல்லாம் எனக்கு தெரியும். யூ ஆர் டிஸ்மிஸ். அவசரப்படாங்க சார். சரி சார். எத்தனை நாளைக்கு நடக்குதுன்னு பாக்குறேன். ஆபீசர் தான் நீங்க தான் சார் ஆபீசர். இது உனக்கு இதெல்லாம் எதுக்கு சித்தப்பா? பொங்கல் வருதுல்ல, அதுக்காக தான். அப்ப ஒண்ணு காணாம ஒண்ணுதான் வந்துச்சு. அண்ணங்கத்தி அங்கிட்டு கொடுத்தாங்க. இந்தாங்க, இது உங்களுக்கு, இது அண்ணனுக்கு. இதெல்லாம் எதுக்கு துரை? என் கடமை. எனக்கு அம்மாவும் அப்பாவும் நீங்களும் அண்ணன் தானே, வேற யார் இருக்க? சின்ன உம்மன் இருக்கீங்க. ஓகேமா, யார் மேல? என் மேலயா? நான் தான் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். என்ன கோபம்? எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்த, ஆனா உனக்கு ஒண்ணுமே வாங்கிக்கலையே சித்தப்பா. அதுக்காக கோவமா? கோவம் அந்த மாதிரி சம்பளம் வரும்ல, அப்ப வாங்கிக்கோ. அடுத்த மாசம் சம்பளம் ஏறு, அதான் கோயந்தா போட்டுச்சு. வாங்க சாமி, வாங்க. நமஸ்காரம். என்ன சொல்றீங்க? உன்ன இந்த கண்டராவி செய்திய துறை உங்க காதல போடவே இல்லையா? துறைய ஆபீஸ்ல இருந்து கல்தா கொடுத்துட்டாங்க. எல்லார்கிட்டயும் சண்டை போடுற மாதிரி கண்ட்ராக்டர் கிட்ட சண்டை போட்டா சும்மா விட்டுருவாரா? இமிடியட்டா ஆபீசர் கிட்ட சொல்லி டிஸ்மிஸ். குப்புசாமி, குப்புசாமி சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஆனா என் மேல் தப்பு இல்லை. தப்பு செய்யாம ஏன் விளக்கினாங்க? நான் ஒரே ஒரு குற்றம் தான் செய்திருக்கேன். நீதிக்கு பயந்து ஒழுங்கா வேலை செய்தேன். அது அந்த கான்ட்ராக்டருக்கு தொல்லையா இருந்தது, பழிவாங்கிட்டாரு. நீ யாரைத்தான் மதிச்சே எந்த பெரியவங்களுக்கு தான் மரியாதை கொடுத்த? துரை, வணங்க ஆரம்பிக்கும் போதுதான் வளரவே ஆரம்பிக்கிறோம். நானும் வணங்க தேவை இருக்கேன்னு. தவறா இருந்தாலும் நேர்மையான பிச்சைக்காரனுக்கு நான் தலை வணங்குவேன், அநியாயமான பணக்காரனுக்கு தலை வணங்கவே மாட்டேன். உன்னால இந்த குடும்பத்துக்கு பெருமை கிடைக்கும்னு நினைச்சேன், எல்லாம் பாழா போச்சு. பாவிகளுக்கு துணை போவதில் பெருமை இல்லைன்னு, தியாகிகளோட வழி நடக்கிறதுல தான் பெருமை எல்லாம் இருக்கு. காரியமும் செஞ்சுட்டு உன்னால காரணமும் சொல்ல முடியப்பா? எல்லாம் என் தலை எழுத்து. என்னங்க துரைக்கு வேற ஒரு நல்ல இடத்துல வேலை பாருங்களேன். இவன மாதிரி தேச தொண்டர்களுக்கு இந்த உலகத்திலேயே நல்ல இடம் கிடைக்காது. அவங்கதான் வேணும்னே செஞ்சிருப்பாங்க. சரி சார், விடுங்க, டிஃபன் ஆறி போகுது, சாப்பிடுவாங்க. ஒண்ணு வேண்டாம் போ. இதுக்கெல்லாம் கோச்சிட்டா எப்படிங்க? வாங்கல சாப்பிட. எனக்கு பசி இல்ல. இப்ப போறியா இல்லையா? தம்பி நீ சாப்பிடுவா. எனக்கு பசி இல்ல. பசி இல்ல தம்பி. எனக்கு பசி இல்ல. நீங்களாவது சாப்பிட வாங்க. எங்களுக்கு ஒண்ணு பசிக்கல. போ. இப்ப சாப்பிட வர போறீங்களா இல்லையா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வர வர இந்த வீட்ல குழந்தைங்களும் என் பேச்சு கேக்குறது இல்ல. பெருசு கேட்டா தானே சிறுசுகள் கேக்குறதுக்கு. எல்லாம் கெட்டு குட்டி சுவரா போயிடுச்சு. என் தலை எழுத்து. ஆமா, அப்பா அம்மா சொன்னதை நீங்க கேக்குறது இல்லையா? ரெண்டு பேரும் பெத்தவங்க பாராட்டினா தான் மத்தவங்களும் பாராட்டுவாங்க, தெரியுமா? என்ன பேசாம இருக்கீங்க? நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அவள் நடமாடும் தெய்வம்
அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று குருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று குருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும் தவறான பேர்க்கு நேர் வழிகாட்ட வேண்டும் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார் தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே புதுகுமாஸ்தா வேலை எப்படி பாக்குறான் நம்ம சொன்னதை அப்படியே செய்யறான் இல்லன்னா ஐயா விட்டுடுவீங்களா துறைய டிஸ்மிஸ் பண்ண மாதிரி பண்ணிட மாட்டீங்க ஆமா ஆமா ஊரெல்லாம் தர்மலிங்க ஐயாவை பத்தி தான் பேச்சு நூறுவா வீடு நூறுவா வீடுன்னு ஒரே ஏலம் ஐயா இந்த இஸ்கி மூலம் நமக்கு என்ன தேரும் என்ன ஆளுக்கு 2 லட்சம் தேராமலா போயிடும் அப்ப இன்னும் கொஞ்சம் ஊத்துங்களேன் ஐயா அந்த கண்டைய வாத்தியாரு காலையில வந்து அவர் அசைய மாட்டேங்கிறாருங்க ஏன் அவரும் போடுவாரா கூப்பிடுறது தானே ஏன் வந்தாரா பழைய பல்லவிதான் 10 மாசமா பள்ளிக்கூடத்துல சம்பளம் தரலன்னு அழுகிறாரு போக மாட்டேன்னு சத்தியாக்கிரகம் பண்றாருங்க காந்தி கிட்ட இருந்து இவங்க கத்துக்கிட்டது இது ஒண்ணுதான் இவனை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க யாராவது வந்து இந்த மாதிரி தொல்லை பண்றாங்களா சனிய கண்ணையா ஐயா ரொம்ப பிஸியா இருக்காரு இப்ப பாக்க முடியாதுன்னு சொல்லுப்போ என்ன சொன்னார் தம்பி அவர் ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்காரு இப்ப பார்க்க முடியாது அப்படியே சொன்னாங்க 10 மாசமா சம்பளம் தராம இருந்தா நாங்க எப்படி வாடறது எத்தனை தடவை அலைஞ்சாலும் தர்மலிங்கையாவை பார்க்கவே முடியலையே வீட்டுல பசியை தவிர வேற எதுவும் இல்லை இருக்குன்னு சொல்லாது 1வது இருக்க தம்பி நாங்க சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சுப்பா நல்லது கெட்டது தெரியாத குழந்தை இங்க வந்து அப்பா பசி அப்பா பசி கதரும் போது கண்ணீரை தவிர அவங்களுக்கு வேற என்னப்பா கொடுக்க முடியும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு என்னால அறிவூட்ட முடியுது ஆனா என் பிள்ளைகளுக்கு ஒருவேளை சோறுட்ட முடியலையேப்பா உனக்கு புரியவேன்னு தான் சொல்றேன் சொல்லிட்டீங்களா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு முதல்ல இடத்தை காலி பண்ணு வீட்டுக்கு போய் நான் என்னப்பா செய்யறது
அவரை பார்க்காம நான் போமாட்டேன். தர்மலிங்கய்யா, நான் சொல்லிக்கிட்டேன், நீ கேட்க மாட்டேன், குறிச்சிட்டு வந்திருக்கியா? தர்மலிங்கய்யா, தர்மலிங்கய்யா, இந்த வழியை வைத்தேன். எனக்கு தெரியுதா, நான் தான் துறையா. ஐயா, ஏன் பாதையை படுத்துறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? எல்லாரும் பசி பசி, 10 மாசம் ஆச்சு சம்பளத்தை வாங்கி. தர்மலிங்கையா கிட்ட சம்பளத்தை கேட்க போல கழுத்தை பிடிச்சி வெளியில தருட்டாரு. தர்மலிங்கம் அவ்வளவு கொடுமையானவரா? ஐயோ, அவன் சுத்த மோசக்காரன் தம்பி. ஊரையே கொள்ளையெடுக்கிறது போதாது, ஏழை வாத்தியார்களோட சம்பளத்தையும் பறிக்கிறான்ப்பா. என்னால வாழ முடியலையே தம்பி. வலி வலி, நெஞ்சிலே குத்து. பாப்பா, ரொம்ப சீரியஸ். அதனால சார் இங்க கொண்டாந்தேன். இவரை என்னால இப்ப காப்பாத்த முடியும். இவரை காப்பாத்தக்கூடிய மருந்து என்கிட்ட இல்ல. டாக்டர், மருந்து இல்லையா? இந்த ஐயா, மருந்து சும்மா வருமா? ஐயா கையில மாமூலு 5 பத்த வச்ச அமுக்கு மருந்து தன்னால வருது பார். டாக்டர், இங்க லஞ்சமா? மனுஷனுடைய உயிரை கள்ள மாசில கலாட்டாதீங்க, அவரை கொல்லாதீங்க. என்ன மிஸ்டரிங்க கலாட்டா, மருந்து இல்லைன்னா நாங்க என்ன செய்யறது? டாக்டர், அவர் உயிரை காப்பாத்த போவீங்களா? தருமலிங்க சார், மருந்து நம்ம கள்ள மார்க்கெட்ல விக்கிற விஷயம் அந்த துறைக்கு தெரிஞ்சு என்ன கண்டபடி திட்டான் சார். டாக்டர், நாமெல்லாம் ஜனங்களுக்கு சேவை செய்யவே பிறந்த அவதார புருஷன். நாம செய்யற அக்கிரமம், அடிக்கிற கொள்ள எதுவுமே வெளியே வராது. அப்படி வந்தாலும் ஜனங்க நம்ப மாட்டாங்க. எப்பவுமே இல்லாத பயம் இப்ப எதுக்கியா? யார் அது? துரை சார். ஓ, துரை. என்ன ராஜா, வீட்டுல அண்ணி பிள்ளைங்கள்லாம் சௌக்கியம் தானே? எங்க ராஜா இப்படி வந்த? தந்தையா வாத்தியார் செத்துட்டார், தெரியும்ல? நம்பவே முடியலையே, எப்பேற்பட்ட மனுஷன், எவ்வளவு பெரிய உத்தம. கேள் ராஜா, இந்த ஊர் மத்தியில அவருக்கு ஒரு சிலை வைக்க இப்பவே ஏற்பாடு பண்ற. சிலையா? அது மட்டும் இல்ல ராஜா, சகாயநிதி வசூல் பண்ணி அவர் குடும்பத்தையும் ஆதரிப்போம். அந்த கமிட்டிக்கு நீயே தலைவனா இருந்தது. இருக்கிறேன், ஆனா வசூல் பண்ற பணத்துல எனக்கு எவ்வளவு பங்கு? பங்கா? ஆமா,
நானும் உங்களை போக பணக்காரனாக வேண்டாம். ஆகணும் ஆகணும் தர, இப்பதான் உனக்கு புத்தி வருது. நீ மட்டும் சரியன்னு சொல்லு, உன்னை உப்பரிகளை குடியேற்றி உல்லாசத்துல மிதக்க வைக்கிறேன். தம்பி சகாய நிதியில பங்கு கேட்டது, தம்பிக்கு பாதி, நம்ம நாலு பேருக்கும் பாதி. ஏன் முதல்ல முழுவதுமே துறை எடுத்துக்கிட்டுமே எடுத்துக்கிட்டுமே எடுத்துக்கிட்டுமே. நிறுத்துங்க, என்னையும் உங்களை மாதிரி அயோக்கியம் நினைச்சீங்களா? அயோக்கியர்களா நாங்களா? முருகா நீங்க பேசுனது நானே கேட்டேன், நீங்க அத்தனை பேர் அநியாயக்காரங்க. சந்தையா பாத்தியார கொண்டது நீங்க தான். நாங்க என்ன செய்யறது துரை, விதி முடிச்சு போச்சு. விதி இல்ல உங்க சதி. அவருக்கு 10 மாசமா சம்பளமே கொடுக்கப்படல. அந்த ஏ பாத்தியார் பசியா துடி துடித்து செத்தார். நீங்கெல்லாம் மனித உரிமை நிலமாற்றம் பயங்கர பேக, பச்சரத்தம் குடிக்க காற்று வாங்க. ஐயோ இது அபாண்டம். எங்களை மாதிரி தேசபக்தர்களுக்கும் பிரஜா தொண்டர்களுக்கும் இந்த எதிர்ப்பு சகஜம்தான். மகாத்மாக்களை உலகம் எப்ப நாம் புரிஞ்சுக்க போதும்? இயேசுக்கு சிலுவை, காந்திக்கு குண்டு, எங்களுக்கு நீ. அந்த தியாகிகளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோசிக்கே. துரை அதிகமா பேசாது. ஏன் என் நாக்கு அசைஞ்சா உங்க எல்லாருடைய முதுகலையும் சவுக்கடி விடுதா? நான் நினைச்சா உன்னை இப்பவே இங்கேயே தவிடுபடி ஆக்க முடியும். ஆனா உங்க அண்ணன் முகத்துக்காக உன்னை விட்டு வைக்கிறேன், போ வெளியே. போறேன். உங்க எல்லாரும் முச்சம் நினைக்க வச்ச பேசாத. இங்க பேச மாட்டேன், வெளியே பேசுறேன். மக்கள் மத்தியில உங்களை பத்தி பேசுறேன். உங்க சுயரூபத்தை அம்பலப்படுத்துற வரைக்கும் உங்க பக்கத்தை நான் இருப்பேன். உங்களுக்கு முடிவு வைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. ஜாக்கம் கண்ணையா, ஏன் நிக்கிற? நம்ம ஆட்களை கூப்பிடு, இனிமே நம்ம உயிரோட இருக்க கூடாது. அவன் வந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொலையா? நான் வேணா அவன் சொல்ற போல காட்டு பிராண்டிகளா? இந்த துறை ஊரையே எதிர்த்தாலும் அவங்க அண்ணனுக்கு பயந்தவன். அவங்க அண்ணன் நம்ம கையில இருக்கான். அவனை வச்சு இந்த திமிரு பிடிச்சவனை என் காவடியில ஒழி வைக்கிறான். ஏன் தர்மலிங்கையா படத்தை உடைச்ச? இந்த புனிதமான பழங்களுக்கு மத்தியில இந்த பாவியோட பணம் இருக்கவே கூடாது. துரை அந்தந்த நேரத்துல உன்னை அடக்காம உன் அக்கிரமம் எல்லாம் வெளி போச்சு. அதனாலதான் இந்த தெய்வத்தை 4 பேருக்கு முன்னாடி அப்படி அவமானப்படுத்துறேன். நீங்க நினைச்ச மாதிரி தெய்வம் என்ன? நல்லவங்க போவேன் திரியில நச்சுப்பாம்பு. துரை இனிமே அவரை பத்தி ஒரு வார்த்தை கேவலமா பேசுறேன். என்ன செய்ய வேண்டிய எனக்கே தெரியாது. உங்க பக்தி உண்மையை மறைச்சது. அவர் நம்ம வாழ வச்சவர். அதனால தான் அந்த ஆளை எச்சரிக்கையோட விட்டுட்டு வந்தேன். இத்தனை வருஷமா சோறு போட்டவர். அது நாம செய்த பாவம். இன்னைக்கு நாம குடியிருக்கிறோமே, இந்த வீடு கூட அவருக்கு சொந்தங்கிறத மறந்துட்டியா? வேண்டாமே, இப்பவே கூட வாங்க. நான் மூட்டை தூக்கியாவது உங்களுக்கு எதத்தையும் வாக்கின்றவன். வாங்க. அந்த உத்தமரை தூக்கிறீர உன் உழைப்பில நான் வாழ விரும்ப மாட்டேன். மரியாதையா வா என்னோட. எங்க நீ செய்த குத்தத்துக்கு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க. மன்னிப்பா? அந்த மோசக்காரங்கிட்டயா? துரை ஏழை ஆசிரியரோட சம்பளத்தை கொடுக்காம அவங்களை சாகடிக்க கொலையாளன. என்னாச்சு உங்களையே நீங்க மறந்துட்டீங்களா? நீ போ. நீதிக்கு இலக்கணமா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க தம்பினா அந்த மிருகத்தவனுக்கு எப்படின்னே தலை வணங்க முடியும். இப்ப மன்னிப்பு கேட்க போறையா இல்லையா? அண்ணே உங்க காலில 1000 தடவை நான் விட தயாரா இருக்கேன். அவன் காலில நான் எப்படின்னே விடுவேன். இந்த வீட்டு தலைவன் சொல்றேன். கடைசி முறையா கேக்குறேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன்னை போல வீட்டு கடங்காதவருக்கு இனிமே இங்க வேலை கிடையாது. போ வெளியே. அண்ணே நான் சொல்றேன், இது ஏன் வீடு? இவரை காப்பாத்துறதா உங்க அம்மா கிட்ட சத்தியம் செய்து கொடுத்தீங்களே, அதை மறந்துட்டீங்களா? எங்க அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இவனை எப்பவோ தலைமொழி இருப்பாங்க. ஏன் நிக்கிறேன்? சொல்றத கேடு, எங்களுக்காகவாவது நீ மன்னிப்பு கேட்டு. நீ போயிடாத தம்பி, போயிடாத. வழியே இல்லையா அண்ணே? என்ன மன்னிச்சிருங்க. போகாத சித்தப்பா, போகாத சித்தப்பா, என்னை விட்டு போகாத சித்தப்பா.
எங்க இருந்தாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். நாங்களும் வரோம் சித்தப்பா. நாங்களும் வரோம் சித்தப்பா. கூடாதுமா, அப்பா அம்மா சொன்னபடி கேட்டு நடக்கணும். நல்ல பிள்ளைன்னு தேர்வு வாங்கலாமா, நல்லா படிங்க. அழக்கூடாது. பட்டாணி வெற்கடலை, பட்டாணி வெற்கடலை. தம்பி ரொம்ப நல்லா இருப்ப. சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, வயிற்று பசிக்குது, ஏதாவது இருந்தா கொடுப்பா. என்ன சார் வேணும்? யார் கூப்பிட்டாங்க? நிப்பப்பா. பட்டாணி வெற்கடலை, பட்டாணி வெற்கடலை. சாப்பிடுங்க ஐயா, பசியோட இருக்கீங்க. யாருக்கும் பசி இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியும். நல்லவங்களுக்கு தான் எப்படி எல்லாம் சோதனை வரும். எங்க சேரி ஜனங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க. பரப்புடுங்க ஐயா. எங்க? எங்க குடிசைக்குத்தான். ஏன் பின்ன இந்த பார்க்கலயே குடி இருக்க போறீங்க? அதுக்கு இல்லாமோ இப்ப நீங்க வரப்போறீங்களா இல்லையா? அதாவது வந்து வந்தாவது போயாவது என் மேல ஆணை. சும்மா ஆணையிடாத, பின்ன வந்துருங்க. என்ன சொல்றேன் இல்லன்னா, நானும் இதே பார்க்ல இதே பெஞ்சில குடி வந்துடுவேன். அம்மா எதுக்கு எடுத்தாலும் இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. துரையா, இந்த ஒரு தடவை என் பேச்ச கேளுங்க ஐயா, அப்புறம் நான் எப்போதும் உங்க பேச்ச கேக்குறேன். இன்னும் என்ன யோசனை பண்றீங்க? கொஞ்ச நாளைக்கு தானே, எங்க சேரியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களை தெய்வம் மாதிரி கவனிச்சுக்குவாங்க. வாங்கய்யா. சரி அம்மா, அங்க ஏதாவது வேலை கிடைக்குமா? வேலையா? ஆமா, ஏன்னா உங்க உழைப்பு நான் எப்படி வாழறது? நான் வேலை செய்யணுமே. சாப்பாடாச்சு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, இது இங்க ரொம்ப சாதாரணமா நடக்கும். ஆமாங்க, இப்ப அடிச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்துல கூடிக்குவாங்க பாருங்க. நீ சும்மா இருக்கியா? ஐயா நீங்க கேளுங்க நியாயத்தை. தேர்தல் வருதுங்களா? ஓட்டு யாருக்கிடையே போறதுன்னு கேட்டேன். நான் சொன்னேன், நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு இது சொன்னது, பணம் யார் நிறைய கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். முன்னாடி தப்பு அதுல. உன் மேல தப்பு இல்லையா, பணம் குடுக்கறாங்களே அவங்க மேலதான் தப்பு. பணமா பசி தீக்குமே. அப்படியா? ஆமா, எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருது? மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. பசி எத்தனை வேலை வருது? ஒரு நாளைக்கு மூணு வேலை வருது. மூணு வேலை வருதா? ஆமா, அந்த ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க? அஞ்சு கொடுப்பாங்க, பத்து கூட கொடுப்பாங்க. சரி, பத்து ரூபாய் கொடுக்காங்க வச்சுக்க, எத்தனை வேலை சாப்பாட்டுக்கு அது உதவும்? ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஆகுங்க. அப்புறம் வருஷம் பூரா என்ன பண்ண போறேன்? பசிய சீக்கிரம் உங்களுக்காக பத்து ஓட்டு போடுங்க. யாருக்கு இங்க ஓட்டு போடுறது? சமயம் வரும்போது ஐயாவே சொல்லிக் கொடுப்பாரு. இப்ப விடுங்க. பொம்பளை போட்டு அடிக்காதயா, உன்னை பெத்தவங்களும் பொம்பளை தானே. அன்பா நல்லா சொன்னீங்க. இவர் தான் துரையா, நான் சொல்லல. வணக்கம் ஐயா. அம்மு உள்ள சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா அக்க வேண்டிய சாமான் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா உள்ள கூட்டு போ. வாங்க ஐயா. போங்க. வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க. இங்க கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கங்க, கொஞ்சம் அசௌகரியமா தான் இருக்கும். அம்மு கடவுள் கும்பிடுறதுக்காக எங்கெங்கோ தேடிட்டு போறாங்க. ஆனா கடவுள் உண்மையிலேயே உங்க அன்புள்ளத்தை தான் குடிங்க. எங்களுக்கு நல்ல நேரம் வரதாச்சுங்க, அதனாலதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இன்னும் உன் கடவுள் இங்கே உண்டான? இவர் உங்ககிட்ட இருந்தா பாதுகாப்பு அதிகமா இருக்கும். ஏய்
கட்டில இங்க போட்ட மண்டு யாரு? நான் தான். ஐயாவுக்கு காத்து வேண்டாம், ஜன்னல் பக்கமா போறதை விட்டுட்டு. என்ன சத்தம்? இது இங்க வழக்கமா நடக்கிறது. சேரி பூராவுக்கும் ஒரே ஒரு குழாதாங்க இருக்குதுங்க, அதனாலதாங்க தமிழ்காக சண்டை போட்டுக்கிறாங்க. போய் நிறுத்தப்பா. சரிங்க, ஒரே ஒரு குழாதான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே சண்டை போடுறீங்க. உங்க கவுன்சிலர் கூப்பிட்டு வேண்டிய வசதி செய்ய சொல்றதா அவர்கிட்ட? கவுன்சிலரா? அவர்கிட்ட சொன்னா ஆகட்டும் பாக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப தேர்தல் உங்க எல்லாம் யாராவது நின்றுங்களா? நீங்க ஒண்ணு எங்களுக்கு அதெல்லாம் என்னங்க தெரியும்? அடே அப்பா, எலெக்ஷன்ல நிக்கணும்னா உலக அனுபவம் தெரிஞ்சிருக்கணும், நல்ல வாழாடுற திறமை இருக்கணும். எங்களதான் அப்படி யாருமே இல்லைங்களே. ஐயா, இப்போ இந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க ஒருத்தர் தான், அதனால தேர்தலுக்கு நீங்களே நின்றுடுங்க. என்ன யோசனை சொன்னா என்னைய புரிஞ்சு மறுக்காதீங்க ஐயா. எங்களுக்காக நீங்க வெளியே இருந்து எவ்வளவோ பாடுபடுறீங்க, அதையே உள்ளே போய் செய்தா என்னங்க ஐயா? ஆமையா ஐயா ஐயா, வேண்டாம்னு சொல்லி விடாதீங்க ஐயா. நீங்க ஜெயிச்சா தாங்க எங்க துன்பம் எல்லாம் தொலைவுங்க. சரின்னு ஒத்துங்க ஐயா, நாங்க வேலை செய்யறோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதே. ஆமாங்க ஐயா, எங்க ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தான், நீங்க தான் நிக்கணும். என்ன சரின்னு சொல்லுங்க, எதிர்த்து நிக்கிறவங்க பெட்டி எல்லாம் எமிட்டி எமிட்டி ஆக்கி காட்டுறோம். சரின்னு சொல்லுங்க. சித்தப்பாவுக்கு சக்கர பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல ராஜா? ஆமா ஆமா, கேட்டு கேட்டு ரொம்ப சாப்பிடும். இப்ப எங்க இருக்காரோ சித்தப்பா, என்ன சாப்பிடுறாரோ? என்ன நாளுங்கறத மறந்துட்டியா சித்தப்பா? பொங்கல் நீ இல்லாம நம்ம வீட்டுல ஒரு பொங்கலும் நடந்தது இல்ல. இன்னைக்கு அது பொங்கலாம இல்ல சித்தப்பா. அதனால உன் பொங்கையும் இங்கயே கொண்டு வந்துட்டேன் சித்தப்பா. சாப்பிடு சித்தப்பா. இந்தாங்க சித்தப்பா. இருங்க, முதல்ல உங்களுக்கு தான் அழக்கூடாது சித்தப்பா. தவேண்ட நீ சித்தப்பா. எங்க அண்ணி கைப்பட்டது எல்லாமே அவதம் தானேம்மா. நீ இந்த குடிசையில எப்படி சித்தப்பா இருக்க? செல்வி, என்ன போல லட்சக்கணக்கான பேர்கள் எல்லாம் இந்த மாதிரி குடிசையில் தாமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வா சித்தப்பா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? அப்பாதான் ஏதோ ஆத்திரத்துல சொல்லிட்டாருன்னா அதுக்கு நீயும் ஏன் சித்தப்பா கோச்சுக்கிட்ட? கோபமா? கோபம் இல்ல செல்வி, விஷத்துக்கும் பாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை என் அண்ணன் ரொம்ப சீக்கிரத்துல தெரிஞ்சுக்குவாரு. நான் நிச்சயமா வருவேன், வராம எங்க போறேன். மனதோடு
போகுதுங்க, அம்மா தேடுவாங்க. இவங்க தான் அம்மு, எனக்கு இங்க எல்லா உதவியும் இவங்க தான் செய்றாங்க. அப்படியா? எங்க சித்தப்பாவ நல்லா பாத்துக்காங்க. சரிங்க, இந்தாங்க பொங்கல். நாங்க போயிட்டு வரோம் சித்தப்பா. போயிட்டு வரோங்க. டாடா. என்னையா இது? பெரியவங்க சண்டை போட்டுக்கிட்டு இந்த குழந்தைகளை அழவிடுறீங்களே, இது நல்லா இருக்கா? அவங்கள பார்க்கும்போது எனக்கும் அழுக வருது. நீங்களும் அழ ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க வாங்க, ரெண்டு கையிலயும் பொங்கல் இருக்கு, சாப்பிட வாங்க. ஆபத்து, ஆபத்து! என்னடா அந்த துறை கூட எலெக்ஷன்ல நிக்க போறானா? அவன் கிடக்குறான் எனக்கு முன்னால். அவன் என்னடா கொசு, லட்சியம் லட்சியம் கத்துவான். என்கிட்ட லட்சம் இருக்குடா, லட்சம் தொலைச்சு போடுறான். அப்புறம் என்ன? போஸ்ட கிழிக்கிறது, கொடிய அறுக்கிறது, துறைக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் உதைக்கிறது, கூட்டத்துல கழுதைய விரட்டி விடுறது, சாணி எடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம புண்ணிய கோட்டி ரொம்ப திறமையா செய்வாரு. நான் பிறந்த நாட்டுக்கு சேவையை அதைத்தானே செய்துகிட்டு வர்றேன், ஆரம்பிச்சிடுறேன். நம்ம துறையா தேர்தல் நிக்கிறாரு, ரொம்ப நல்லவரையா. அவரை ஜெயிக்க வச்சிரு. அவர் ஜெயிச்சிட்டாருன்னா இப்ப மரத்தடியில இருக்கிற ஒண்ண முதல்ல ஒரு கோவில் கட்டி அதுல குடி வச்சிருவேன். பெரிய சமூகத்துக்கு சிறிய விண்ணப்பம். இந்த செலவு வைக்கிற விஷயம் தானே? அல்ல அல்ல, சேர்மேனுங்க பதவியை உண்டாக்குனது சர்க்காரு, சேர்மேனுங்களை உண்டாக்குறது பிரபு. போன தடவை அவரை சேர்மேன் ஆக்கியிருந்தீங்க, அதே முறை இந்த தடவை என்ன சேர்மேன் ஆக்கிட்டீங்கன்னா கடனை தீர்த்து விடுவேன், சிரமம் இல்லாம சில்லறையும் சேர்த்து விடுவேன். ஏ புண்ணியகுடி, என்ன கடைசியில யாங்கிட்டே என் மோதிர? நான் ஏற்கனவே ஐயா கிட்ட சொல்லிட்டேன், இந்த வருஷம் என் மூணு பெண்களுக்கு கல்யாணம் நடந்தாகணும், அதனால இந்த முறை நான் சேர்மேன் ஆகிறதாங்க நியாயம். இல்ல, நான் சேர்மேன் ஆகிறதுதான் தர்மம். இல்ல, நான் சேர்மன் ஆகிறதா நியாயம். நான் தான் சேர்மன். இல்ல, நான் தான் சேர்மன். 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 சே, என்ன இது மீன் கடையா? என்ன சண்டை இது? இதுதான் பதவி சண்டை. சே 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 சே, நம்ம ஊரு சேர்மன் பதவி இவ்வளவு கேவலமாயிடும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க வீட்டு கடன் அடைக்கிறதுக்கும் உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணதுக்குமா சேர்மன் பதவி இருக்கு? உங்க சுயநலத்தை பாக்குறப்போ நம்ம நாடு என்ன கதி ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்குயா. கேளுங்கய்யா, சுயநலமே இல்லாம சொல்றேன், நாட்டு நன்மைக்காகவே சொல்றேன், இந்த தடவை நானே சேர்மன் ஆகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ். சும்மா அறியா, நம்ம வாத்தியார் தான் ஜெயிப்பாருன்னா. முடிவு என்ன ஆகுங்கிற இதுல என்ன சந்தேகம்? இந்த துறப்பய உங்களை எதிர்த்து ஜெயிக்கிறதா இருக்கு, நீங்க தான் சேர்மன். சேர்மன் தேர்தல் முடிவு. திரு கே தர்மலிங்கம் அவர்கள் 10 வாக்குகள். ஜே சைலன்ஸ். அடுத்த வேட்பாளர் திரு துரை அவர்கள் 14 வாக்குகள். திரு துரை அவர்கள் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சேர்மன் துரை அவர்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும். இன்னும் 3 வருஷத்துக்கு ஒன்னும் அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் நிப்போம். இப்ப ஏன் நின்னுட்டு? இப்ப உட்காருங்க, அதுக்கப்புறம் நிப்போம். டெபாசிட்டே போவோம். நான் தோத்து போனத பத்தி கவலைப்படல, ஏன்னா நீங்க ஒரு நல்லவர, உத்தமர, சமூக தொண்டர சேர்மா தேர்ந்தெடுத்து இருக்கீங்க. அவரு பல்லாண்டு வாழணும். முருகா.
இது உன்னை கவனிச்சுக்கிறேன். அன்பர்களே, நான் உண்மையை சொல்றேன், நீங்க என்ன தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. புதியவனான எங்கிட்ட பெரிய பொறுப்பை படைச்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம ஊருக்காக நான் உழைப்பேன். அது மட்டும் நிச்சயம். மூத்தவங்க என்னை வாழ்த்துங்க, இளைஞர்கள் எல்லாம் எனக்கு கைவிடுங்க. நன்றி. இத்தோடு இன்றைக்கு கூட்டம் கலைகிறது. என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே. தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே. ஊருக்கு உழைச்சாரே ஏழை உரிமையை மதிக்காலே, ஏழை உரிமையை மதிக்காலே. பெருமைகள் தேடி வரும் தானே பதவிகள் நாடி வரும், பெருமைகள் தேடி வரும் தானே பதவிகள் நாடி வரும். வாங்கையா வாத்தியாரையா, தூக்கி எறிஞ்சும் தலைகுனிவாக ஆறாங்க, தலைகுனிவாக ஆறாங்க. அறிவில் தெளிவிருக்கு, நம் உடம்பில் வலுவிருக்கு, மனதில் துணிவிருக்கு, தன்மானம் துணை இருக்கு. வாங்கையா Thank you.
விடுங்க, இனிமே சரியா போகுமுங்க. நான் ஒருத்தி உயிரோட இருக்கேங்கிறதே நீங்க மறந்துட்டீங்க. உங்க இஷ்டம் போலவே எல்லாம் செய்றீங்க.
கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு நீதான் என் மனைவி. புரிந்தாயே பூமுகம் மலர தன்னலம் கருதாய்.
தடி நெஞ்சில் ஆசை வெள்ளம் வழிய வழிய அலையடிக்குதடி நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி புது நினைவு வந்த மனதில் நின்று குரல் கொடுக்குதடி ஐம்பது நாயிரத்துக்கு போய் கணக்கு எழுதி நகர சபையின் பணத்தை மோசடி செய்ய முயற்சித்ததற்காக உடனே நோட்ஸ் எழுப்பு அப்புறம் உணவுப் பொருள்களை கள்ள மார்க்கெட்ல வித்ததுக்காக புண்ணிய கோடிக்கும் உடனே நோட்டீஸ் அனுப்பு இந்த நகரசபை ஆஸ்பத்திரியில இருக்கிற மருந்து எல்லாத்தையும் அச்சிட்டு தரமா வித்ததாக அந்த டாக்டர் மேல ஆதாரபூர்வமா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அவருக்கும் விடுங்க மிஸ்டர் ரவி டாக்டருக்கும் உடனே நோட்டீஸ் அனுப்புங்க எஸ் சார் மிஸ்டர் ரவி நகரசபைக்கு சொந்தமான இடத்துல வீடு கட்டி கொடுக்கறதா போய் சொல்லி மக்களை ஏமாத்தி பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வசூல் பண்ணி வச்சிருக்கார் தர்மலிங்கம் நகரசபை கிட்ட அப்படி அனுமதி வாங்கவும் இல்லை நகரசபை கொடுக்கவும் இல்லை அது மட்டும் இல்லை நகரசபைக்கே அப்படி ஒரு திட்டம் இருக்கு அதனால மக்களை ஏமாற்றி வசூல் செய்த பல லட்சக்கணக்கான ரூபாய்களையும் சரியான கணக்கோட நகரசபை ஒப்படைக்கணும்னு உடனே நோட்ஸ் அனுப்புங்க தர்மலிங்கத்துக்குமா அவர் இந்த ஊர்ல ரொம்ப பெரிய மனுஷனாச்சுங்களே எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் தவறு செய்தா தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும் மிஸ்டர் ரவி காலம் மாறி போச்சு நோட்ஸ் அனுப்புங்க போன வாட்டி எலெக்ஷன்ல உங்காலு ஜெயிச்சாரு ஆட்சி என்னது என்னது நீங்க இந்த வாட்டி அண்ணா ஜெயிச்சிருக்காரு ஆட்சி நம்மது நம்மதுன்றீங்க என்ன விஷயமா வந்தீங்க ஐயா கிட்ட தனியா பேசணும் அவங்களையெல்லாம் கொஞ்சம் வெளியில இவங்களுக்கு தெரியாத எந்த ரகசியத்தை பேச போறோம் சும்மா சொல்லுங்க இந்த மீன் மார்க்கெட்டுக்கு மீனா நீங்க சைவமாச்ச ஐய மீன் இல்லைங்க அந்த டெண்டரு அதை எனக்கே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா நல்லா இருக்கும் ஓஹோ எனக்கும் ஒரு சின்ன உதவி நம்ம முனிசிபாலிட்டிக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்ட போறோம்ல அந்த கான்ட்ராக்டை எனக்கே கொடுக்கணும் எனக்கு ஒரு 16 பேருக்கு உடனடியே வேலை போட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் 16 பேருக்கா வாங்கியாச்சா ஆமா ஆச்சு அதான் ஏங்க நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க எனக்கு என்ன கேக்குதுன்னே புரியலீங்க ஏங்க ஒண்ணு பண்ணா என்ன மாசத்துக்கு 1000-2000 வருமானம் வர முடியா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா சௌரியமா இருக்கும்ல போதுங்க அது போதுங்க மொத்தத்துல எல்லாருமே சம்பாதிக்கணும்னு வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் உங்க தொகுதி மக்களுடைய தேவைக்காக வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் உங்க சொந்த தேவைக்காக வந்திருக்கீங்க நம்ம சுயநலத்துக்காக நகரசபை தயவுசெய்து இனிமே இந்த மாதிரி தவறான உதவி எனக்கு எதிர்பார்க்காதீங்க அதனே சார் அப்படி சொல்லிட்டீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பணத்தை செலவழிச்சிருக்கோம் தெரியுமா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சவா ஆமா திரும்ப சம்பாதிச்சிடலாங்கிற நம்பிக்கையில தான் அதனாலதான் உங்களை சேர்மன் ஆக்கணும் நீங்க இப்படி கைவிட்டா நாங்க எப்படி பிழைக்கிறோம் இது புழைக்கிற இடம் இல்ல சார் உழைக்கிற இடம் மிஸ்டர் இது முனிசிபல் ஆபீஸ் வியாபார சந்தையில் அட இவரோட இவர் உலகத்தில இல்லாத அதிசயமான சேர்மனா இருக்காரு பெரிய உத்தம புத்திர இந்தாயா இப்ப எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களா இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே இந்த மாதிரி உதவி செய்ய மாட்டேன் அந்த ஆசையை விட்டுட்டு தயவுசெய்து வெளியே போங்க அவ்வளவுதானா கண்டிப்பா அவ்வளவுதான் இது என் கடைசி எச்சரிக்கை கடைசி எச்சரிக்கையா ரவி சார் அவங்க ஏதோ தெரியாம கேட்டுட்டாங்க அத தயவுசெய்து வெளியே சொல்லாங்க பாவம் மக்களுக்கு தெரிஞ்சா மானமே போயிடும் செஞ்சிட்டான் செஞ்சிட்டான் அவன் சொன்னது போலயே செஞ்சிட்டான் நடுத்தரங்களை கொண்டாந்து நிறுத்திட்டான் இது வரைக்கும் எவ்வளவு கௌரவமா பெரிய மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் எவனாவது நம்ம விவகாரத்துக்கு வந்தானா வந்துட்டு போனானா தர்மலிங்கய்யா உங்களை நம்பித்தாயா பல பாவங்களை செஞ்சிருக்கோம் நீங்க தாயா எங்களை காப்பாத்தணும் முகமுடைய கிழிப்பேன்னு சொன்னான் இப்ப முகத்தையே கிழிச்சு புட்டான் என்ன நடந்து போச்சு ஏன் அப்படி ஆயிருங்க நோட்டீஸ் குடுத்துட்டா என்ன ஆயிடும் திட்டத்துக்கு பதில் திட்டம் எங்கிட்ட இருக்கு கண்ணையா என்னையா 10,000 கொண்டு வா ஐயா நீங்க நினைக்கிறது தப்பு அவன் பணத்தை மதிக்கவும் மாட்டான் அதுக்கு மயங்கவும் மாட்டான் அட முட்டாளர்களா உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கதான் தெரியும் அதோடைய மகிமை தெரியாது ஒருத்தன் 10 கேட்பான் இன்னொருத்தன் 100 கொடுத்தாதான் பேசுவான் ஒருத்தன் 1000 அசைவான்
உன்னத்த லட்சம் கொடுத்தா அடிமையே ஆயிடுமா? இந்த மாதிரி உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கையா? மொத்தத்துல பணத்தை கொடுத்து கடவுளையே அடிமையாக்கலாம். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ். சேர்மன் சார், உங்களுக்கு ஊர்ல ரொம்ப நல்ல பேரு, ஆனா இங்க இருக்கிற இடத்தையும் கோலத்தையும் பார்த்தாதான் பரிதாபமா இருக்கு. அதற்கட்டும், நீங்க இப்ப எங்க எதுக்கு வந்தீங்க? ஒண்ணுமில்ல, எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நோட்டீஸ் வந்தது, அதனால மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? முளைத்தவை நடந்தது நீங்க, அனுபவிக்க வேண்டியது நீங்க தானே. அதனால உங்களுக்கும் லாபம் இல்ல, எங்களுக்கும் லாபம் இல்ல, ரெண்டு பேருக்கும் லாபம் ஏற்படுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. மிஸ்டர், என்ன இது? லஞ்சம் கொடுத்து என் வாய மூட பாக்குறீங்களா? தப்பு தப்பு, இது அன்பு காணிக்க. இல்ல, இது விஷம். சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தொண்டைங்கிறவன் தேசத்துக்கு எரு மாதிரி, ஆனா பயிர் விளைஞ்ச உடனே அந்த எருவை எல்லாரும் மறந்துடுவாங்க. அதனால அப்படி மறக்காம இருக்கணும்னா அந்த தொண்டனுக்கும் பணம் தேவை. ஆஹா ஆஹா, பாருங்களேன், பணத்தை வச்ச உடனே இந்த மேஜைக்கே ஒரு லட்சணம் வந்திருக்கு. இது எடுக்க போறீங்களா இல்லையா? துரை துரை, இது ஒண்ணு ரெண்டு இல்ல, 10,000 ரூபாய். அதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க. கடவுளே இந்த பணத்தை மதிக்கல, மரியாதையும் கொடுக்கல. அதனால்தான் உங்களை போல தகுதி இல்லாதவங்க கையில ஏராளமா பணத்தை கொடுத்து வச்சிருக்காரு. உனக்கு அரசியலே தெரியல. சொல்றேன், பணக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி ஏழைங்க கிட்ட ஓட்டை வாங்கணும், ஏழைங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி பணக்காரங்க கிட்ட பணத்தை வாங்கணும், அப்புறம் ரெண்டு பேரையும் அடியோட மறந்துடணும். இதுதான் தோற என்னுடைய இத்தனை வருஷ அரசியல் வெற்றியின் ரகசியம். இதுதான் உங்க அரசியல்னா எனக்கு அந்த அரசியலே தேவையில்லை. லஞ்சத்தை உடனே ஒழிப்பேன்னு சொல்லித்தான் நான் இந்த பதவிக்கே வந்திருக்கேன். ஆண்டவனே மனுஷனா பிறந்து தேர்தல நின்னு ஜெயிச்சா லஞ்சம் வாங்காம இருக்க முடியாது. பிறக்கும் போதே குழந்தை கூட கையை மூடிக்கிட்டே பிறக்கு. ஏன் தெரியுமா? பூர்வ ஜென்மத்திலேயே லஞ்சம் வாங்கியிருக்கு, அது லஞ்ச கை. காரணம் அது இல்ல, யார்கிட்ட எதையும் வாங்க கூடாதுங்கிறதுக்காக தான் கைய மூடிக்கிட்டே பிறக்குது. ஆனா உங்களை போல பாவிகளால சமுதாயம் கெட்டு போனதால்தான் கண்டதுக்கெல்லாம் கையெந்த ஆரம்பிக்குது. துர, தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்குறதுக்காக லட்சக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுக்கறது சகஜம்தான், ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றணும்னு துடிச்சா முதலுக்கே மோசம் வந்துடும். எனக்குள்ள முதல் என்னன்னு தெரியுமா? மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயம் தான். அதுக்கு என்னைக்குமே மோசம் வராது. உழைக்க தெரியாதவன் இல்ல, உங்களை போல கொள்ளையடிக்க தெரியாதவன். ஏய், யார்கிட்ட பேசுறீங்க? ரொம்ப கஷ்டப்படுவேன். கவலையே இல்ல, மரியாதையா இந்த பணத்தோட நீங்க வீட்டுக்கு போவீங்களா இல்ல கையில தினங்கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்களா? பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது கடிக்காம விடாது. நான் புத்துக்குள்ள கைய விடுறது பாம்போட விஷப்பள்ளியை பிழுங்கிறதுக்கா? நடக்காது, என்கிட்ட பணம் இருக்கு. இது திருட்டு பணம், ஏழைகளின் தத்தம். உன் அடியோட ஒழிக்கல, என் பேர் தர்மலிங்கம் இல்ல. துரப்பைய ஐயாவே அவ்வளவு தூரம் பேசிட்டானா? பணத்தை வீசி எரிஞ்சாலும் உலகத்தில் அவன் ஒருத்தன் தான். குடிசையில் இருக்கவன் தானே சார், அவன் புத்தி எப்படி இருக்கும்? இப்ப என்னையா குடிமொழிவு போச்சு? கண்ணையா. என்னையா? முத்தையா என்ன பண்றான்? உள்ள கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காருங்க. கூப்பிடு. சமூகத்துக்கு இந்த நேரத்துக்கு அந்த ஆள் எதுக்கு? அந்த ஆளை பார்த்தாலே வயறு பத்திக்கிட்டு எரியுது. புண்ணிய கோடி, காரணம் இருக்கு ஐயா. வாங்க முத்தையா, வாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்குங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே. சரி, ஆமா, அந்த பப்ளிக் ஹவுசிங் ஸ்கீமுக்காக வசூல் பண்ணமே, அந்த பணம் மொத்தம் எவ்வளவு இருக்கும்? சுமார் 10 லட்சம் இருக்குங்க. அந்த பணத்தை நமக்கிட்டவே வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு வக்கீல் சொன்னாரு. அது மட்டுமில்ல, துரை கூட வாய் கொண்டெல்லாம் பேசுறான். ஐயா, அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சொல்லி இருப்பான், அதுக்காக நீங்க. இல்ல 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 முத்தையா, துரை இன்னைக்கு பெரிய தலைவன்,
அவன் எதை சொன்னாலும் ஜனங்க நம்புறாங்க. கரெக்டா கணக்க முடிச்சுட்டு ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் நாளைக்கே பேங்க்ல கட்டிடுங்க. இந்தாங்க. ஐயோ, படாத பாடுபட்டு சேர்த்த பணத்தை திருப்பியா கொடுக்க போறீங்க? வேற வழி இல்ல ஆள வந்தா. நாம விடக்கூடாத இடத்தை விட்டுட்டோம், அவன் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டான். முதல்ல அந்த இடத்தை பிடிக்கணும். ஆமா, யாரோ நாலஞ்சு கவுன்சிலருங்க மதன் மேல போன மாதிரி அப்படியும் இப்படியும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க, எலும்பு துண்டை வீசி எறிஞ்சா ஓடி வர்ற நாய் மாதிரி. ஐயா, எப்படியாவது நான் உங்களை தயார் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டீங்களா? கேள்வியா போங்கண்ணா. ஐயா, கேக்குறேன்னு கோவிச்சுக்க கூடாது. 10 லட்சத்தையும் விட்டுடத்தான் போறீங்களா கண்ணையா? என்னய்யா, விஷம் கொடுத்து மட்டும் இல்ல, வெள்ளம் கொடுத்தும் என்னால கொல்ல முடியும். என்ன எப்பத்தான் புரிஞ்சுக்க போறியோ? முதல்ல அந்த கதவை மூடு. இப்ப சொல்லுங்க. அந்த துறை என்ன எதிர்த்தான்? அவங்க அண்ணன் முத்தையா. நாளைக்கு 10 லட்சத்தோட பேங்க்கு போவோம். கூடவே நம்ம ஆளுங்க தொடர்ந்து போவாங்க. ரகசியமா அவனையும் பணத்தையும் கொண்டு வருவாங்க. முத்தையா, பிறகு அந்த 10 லட்சத்தையும் நானே எடுத்துக்கணும். பிறகு முத்தையா 10 லட்சத்தோட ஓடி போயிட்டான்னு போலீஸ்ல புகார் பண்ணுவோம். போலீஸ் அவனை தேடிட்டே இருப்பான், ஜனங்க என்ன நம்பிட்டே இருப்பான். வெரி கரெக்ட். ஆமையா, இதுல புண்ணிய ஓடிக்கும் ஆளவந்தா இருக்கும் பங்கு இல்லைன்னு நினைக்கிறேன். கிடையா கண்ணையா, என் திட்டம் எப்பவுமே ஒரு கல் ரெண்டு காய். அப்ப சீமட்டானி கொண்டு வர்றையா? ஐயோ, பயம் போச்சு. இன்னும் நல்ல அடி. ஆனா இந்த அடியெல்லாம் திருப்பி உன் தலையில பேரடியா விடுறத பார்க்காம நான் சாக மாட்டேன்டா. பாக்குறேன்டா கண்ணையா. என்ன, இந்த திமிரு பிடிச்ச கழுதை கொண்டு போய் ரகசரையில போடு. பணம் இருக்கிற இடத்தை சொல்ற வரைக்கும் அடி உத சித்திர பண்ணு. கத்தி கத்தி செத்தாலும் பச்சை தண்ணி கொடுக்காது. போ. சேர்மன் துறை மேல கொண்டு வந்திருக்கிற நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை ஓட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடி யாராவது பேசுறதா இருந்தா பேசலாம். நான் பேசுறேங்க. நீ கவுன்சிலர் இல்ல, இங்க நீ பேச முடியும். நியாயத்தை யாரு பேசுறேன்? இதோ இருக்கிறாரு சேர்மன் தர பண விரியாலே பழைய மோகத்தாலே ஊருக்கு ஊர் ஜனங்களுக்கு பல அநியாயங்களை செய்துட்டாரு. இதை நாங்க நம்ப மாட்டோம். ஆமா, நாட்டு நன்மைக்காக தன் உயிரையே கொடுக்க சித்தமா இருக்கிற தியாகி இவர். உங்களுக்கு தெரியாது, இவர் முனிசிபாலிட்டியை பாழாக்கிட்டாரு. பல இடத்துல லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. கண்டுபிடிச்சு கேட்டப்ப எங்களுக்கும் பங்கு தரேன்னு சொல்லி எங்க சேவா உணர்ச்சிக்கே கழகத்தை உண்டு பண்ண பார்த்தாரு. சேர்மன் தர ஒரு மக்கள் துரோகி.
அவர் இந்த பதவிக்கு லாயக்கில்லாதவர்ங்கிறத நிரூபிக்க ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அன்பார்ந்த பாவிங்களே, நீங்க எங்கெங்கயோ கையை நீட்டி எதையோ வாங்கிட்டு ஏன் இவர் கழுத்துல கையை வைக்கிறீங்க? சட்டப்படி நீங்க பேசக்கூடாது. சட்டப்படி என்ன நடக்குது? அமைதியாயிருங்க. இதெல்லாம் உண்மையு சொல்ல எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நான் ஏதோ ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் போட்டு வச்சேன். அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு 10,000 ரூபாய் கேட்டாரு நம்ம சேர்மன். லஞ்சமா தான். என் வாழ்க்கையில நான் போய் சொன்னதே கிடையாது. ஆமா, பெரிய ஹரிச்சந்திரன். அது மட்டுமா? துரையுடைய குடும்பமே திருட்டு குடும்பம். துரையோட அண்ணன் புது ஜனங்க பணம் 10 லட்சம் சொத்துக்கு ஓடி போயிருக்கான். மட்டும் மங்கத்துக்கு வெளியே சொல்லியிருந்தா மாங்கஷ்டமாக போட்டிருப்பேன். சேர்மன் துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கும் கிடையாது. அப்போ வேற வழியே இல்ல. சரி, வாக்கெடுப்பு நடைபெறும். சேர்மன் திரு துரை அவர்கள் மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக 18 வாக்குகள், எதிராக 5 வாக்குகள். அநியாயம், அநியாயம். 18-5-23 தான் ஆச்சு. இன்னொரு ஓட்டு எங்க? திருடிட்டீங்களா? துரையவர்கள் தன் வாக்கை பயன்படுத்தவில்லை. நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டதால் சேர்மன் பதவியிலிருந்து திரு துரை அவர்கள் விலக்கப்பட்டார். இது நான் எதிர்பார்த்த முடிவுதான். ஆனா நான் வெளியே போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்ல, ஆனா சத்தியத்தின் பேர எனக்கு நம்பிக்கை. அந்த சத்தியம் சில சமயம் தூங்கும், ஆனா என்னைக்குமே செத்துடாது. ரொம்ப நன்றி, வர்றேன். வணக்கம். அவர் எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியலையே. திடீர்னு வந்து இப்படி காலி பண்ணா குழந்தைகளை கூட்டிட்டு நான் எங்க போவேன்? தேசத்தொண்ட குடும்பமாச்சே, தேசமே காப்பாத்தட்டும். திருட்டு பசங்களுக்கும் துரோகிகளுக்கும் இந்த வீட்டுல இனிமே வேற கிடையாது. இது தர்மலிங்க ஆர்டர். சீக்கிரம்டா. நடக்கிற அவமானம் எல்லாம் போதாவ? எதுக்கப்பா சண்டை போடுற? உன்னை வீட்டை விட்டே துரத்தினார் உங்க அண்ணன். அதனாலதான் உத்தமரான அவருக்கு இந்த படி வந்துச்சு. அந்த படி நான் சொல்றேன். நீ உடைஞ்ச பறவை புயல் மாதிரி வருது. ஓ, தோத்து போன மாஜி சேர்மரா? ஏது இவ்வளவு தூரம்? எங்க அண்ணன், ஏன் அவரை மாற்றி வச்சிருக்கீங்க? அண்ணன் தோல்களை பேச விட்டு ஏன் தோத்துறீங்க? நான் தானே உங்களுக்கு எதிரி, அவங்களே பயிர்வாங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா இன்னொரு பூனை கிட்ட சண்டை போடுறதுக்கு யானை மேலையா ஏறி வரணும்? இப்ப சொல்லு, ஜெயிச்சது யாரு? நானா நீயா? அதமத்தை விலையா கொடுத்து வாங்கிய கேவலமான வெற்றி. இது நிரந்தரமான தர்மலிங்கம். போடா,
இப்ப நான் தான் சேர்மேன். எனக்கு தான் மாலை, மரியாதை, பேரு, புகழ் எல்லாமே. பல பூக்களுக்கு மத்தியில ஒரு சாக்கடை இருந்தாலே போதும், அந்த தெருவெல்லாம் பரவது சாக்கடை நாசம்தான். அதுபோல் தான் நீயும். இது ஏமாந்தவன் பேச்சு. என்ன போல ஏமாந்தவன் தான் இந்த உலகத்துல பெரும்பான்மையா இருக்காங்க. ஆமா, ஆனா அவன்லாம் மூட்டை தூக்குறான், ரிக்ஷா இழுக்கிறான், பிளாட்பாரத்துல தூங்குறான். அப்படி தூங்குறவங்க விழிச்சா உங்க கதி என்ன ஆகும் தெரியுமா? போடா, எந்திரிச்சவன் காலை உடைக்கிறதுக்கும் நாக்க அறுக்கிறதுக்கும் என்கிட்ட பணம் இருக்குடா. பாருடா பாரு, உனக்கு எதிராக நான் திருப்பி இருக்கிற துப்பாக்கிகளே பாரு. இதே துப்பாக்கி உன் நெஞ்சவனுக்கு திரும்பறதுக்கு ரொம்ப நாளாக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன்டா. என் இரும்பு பொட்டிக்குள்ள அடக்கம். இன்னைக்கு நீ பணம் கொடுத்த, உனக்கு தோணம் தாங்க, நாளைக்கு இன்னொருத்தம் கொடுத்தா உன் கதி என்ன ஆகும்? அது எனக்கு தெரியும். நீ போடா வெளியே. போறேன். ஆனா எங்க அண்ணன் ஒப்படைச்சது அவங்க இல்ல. அவன் திருட காட்டுல பதுங்கியிருப்பான். அவன் திருடல, நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க. எங்கிட்ட ஒப்படைக்க போறீங்களா? நாங்க மறைச்சிருந்தா இங்க ஏண்டா வந்த? போ, போலீஸ் போ. தோத்து போன ஏக்கத்துல வெறி பிடிச்சாலே இல்லையா? போடா 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 போடா. ஏன்பா உத்தம புத்திரா, மருந்து வித்து பிழைக்கிறேன், என்னைய கிண்டல் பண்ணையா? இன்னைக்கு உன் மானம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? காத்துல பறக்குது, ராக்கெட் வேகத்துல பறக்குது. நான் கள்ள மார்க்கெட்ல அரிசி வித்தேன், நோட்டீஸ் சூட்டியே நோட்டீஸு. நான் மனசு வச்சேன்னா ஒன்னே வித்துருவேன். போடா. உருப்படாதவ இவனை வித்தா கால் காசு கூட கிடைக்காது. இவன் பொழைக்க தெரியாதவன். உட்ட பைத்தியம் மடையே தேடி. தூக்கிட்டு போய் நாலு பேர் பாக்குற இடத்துல இருங்க. அம்மா, இது உங்க வீடுன்னு நினைச்சுக்கோங்க. தாத்தா, இவங்களை ஜாகிரதையா பாத்துக்கோங்க. நான் போய் துரையா எங்க இருக்காரோ பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆகட்டும்மா. எத்தனையோ பேரோட கண்ணீரை தொடச்சிங்களே, உங்க மேலயா இந்த ரத்தம்? ஐயா ஐயா பாருங்க, ஐயா இந்த அநியாயத்தை பாருங்க. காலமெல்லாம் அஹிம்சை அஹிம்சைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, இந்த கொடுமைய பாருங்க. உங்க வழிதான் உயர்ந்த வழி, உத்தம வழின்னு சொன்ன எங்க துறையா வடிச்சு உங்க காலடியிலேயே போட்டுட்டாங்க பாத்தீங்களா? இது நியாயமா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா சொல்லுங்க. அம்மா, அவரை போய் கேக்குறியே, அவருக்கு என்ன முடிவு ஏற்பட்டதுங்கிறத மறந்துட்டியா? இதுதான்மா உலகம். நாம எல்லாம் வாழறதுக்கு தானே இந்த உலகம். உலகமா உலகம் ஏன்றியா போலாம். கடவுளே பாருந்த கொடுமைய, இந்த அக்கிரமத்தை நீயாக தடுத்திருக்க கூடாது. சொல்லு, எங்க துறைய என்ன பாவம் செஞ்சாரு? யார கெடுத்தாரு? எதுக்காக அவருக்கு இந்த தண்டனையை கொடுத்து? நாங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு ராத்திரி பகலா உழைச்சாரு, அது தப்பா? துணிஞ்சு மோசக்காரர்களை எதிர்த்தாரு, அது தப்பா? அம்மா, நீதியும் நியாயம் எங்க இருக்கோ அங்கதான் கடவுள் இருப்பார். முன்னெல்லாம் மக்கள் மனசுல கடவுளை வச்சிருந்தாங்க, அதனால மனசாட்சிக்கு பயந்து இருந்தாங்க. இப்ப நீதியும் இல்லை நியாயம் இல்லை, அதனால மக்கள் தங்களுடைய மனசுலேருந்து கடவுளை தூக்கி வெளியே வச்சுட்டு சிலையாக்கி விட்டாங்க. சிலை எங்க பேசப்போ? நீயா? உன்னை பத்தி ஊர்ல பல விதமா பேசிக்கிறாங்க. நீ இங்க தங்கறதுக்கு நான் இடம் கொடுத்தேன்னு அந்த தர்மலிங்கையாவுக்கு தெரிஞ்சா என் குடியே முடிஞ்சு போயிடும். தயவு செய்து நீ இந்த இடத்த விட்டு போயிரப்பா. பாத்தீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் போனா இந்த கடவுளே நம்ம விரட்டு வர போல இருக்கு. இப்போ கடவுள் கூட பணக்காரங்க பயப்படுறாங்கன்னு தெரியுது. இந்த நிலைமையில எங்க போறீங்க? அந்த
பாவிகளை பழிவாங்க போறேன். அநியாயத்தை அநியாயத்தாலே அழிக்க போறேன். நல்ல வேலை ஏலம் கேட்க யாரும் வரல. நம்மதான் ஏலம் போடுற விஷயத்தை யாருக்குமே சொல்லலையே. புண்ணியகுடி, இந்த இடம் லட்சம் ரூபாய்க்கு மேல போவோம். நம்மதான் பேசிட்டுமே ஐயா, அது பிரகாரம் நடக்கட்டும். ஆமா, அந்த பங்கு விஷயம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. ஆரம்பிக்கலாமே. 10 கிரவுண்ட் சேரி நிலம் சர்க்கார் தரப்புல ₹10,000. 15,000. 20,000. ஆள வந்தா ₹20,000. ஒரு தரம், ரெண்டு தரம். 20,001. 25,000. 25,001. 30,000. 30,001. 40,000. 40,001. 50. 50,001. 60,000. ஓ சில்லி. 1,00,000. 1,01,000. கார்ல இருக்கிறவர் 1,01,000. ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். குட், பே த அட்வான்ஸ். கம் ஆன். எஸ் சார். ₹30,000 அட்வான்ஸ். பெரிய கோடீஸ்வரம் போல இருக்கு. ஊருக்கு புதுசா இருப்பாரு அப்பா. டிரைவர் கோச்சுப்படா, கோச்சுப்படா. டிரைவர் சாரு, அவர் ஆறு. மெட்ரோ கோல்டன் ராபர்ட். ராபர்ட் ஆவது, கொடா புட்டாவது. உங்க பேரு? வுட். மிஸ்டர் வுட். மிஸ்டர் வுட், அவரது எந்த ஊரு? நான் சொல்ல மாட்டேன். சொல்லணும். அவங்க அம்மா அமெரிக்கா, அப்பா ஆப்பிரிக்கா. பிறந்தது இந்தியா, இருந்தது இத்தாலி, படித்தது பாரிஸ். வியாபாரம் பூரா, உலகம் பூரா. என்ன வியாபாரமோ? நான் சொல்ல மாட்டேன், அது ரகசியம். கள்ளக்கடத்தல், தங்க வியாபாரம், கோடி கோடியா. கள்ளக்கடத்தடா, சிக்கிட்டு ஆபத்தாச்சே. போலீஸ் மின்றி எல்லாரும் கையில. உலகம் பூரா செல்வாக்கு. சொந்தமா 5 பிளேன் இருந்து 10 கப்பல் இருக்குது. பேங்க் உள்ள இடமெல்லாம் பணம், மலை உள்ள இடமெல்லாம் எஸ்டேட். அப்போ சொத்து எக்கச்சக்கமா இருக்கணுமே. அது ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். சொன்னா ஷூட் பண்ணிடுவாரு. சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாரு. சொல்லுங்க. 25 கோடிக்கு மேல தேரும். அம்மா, 25 கோடி? அவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கே வந்தாரு. அது ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. அவருடைய வியாபாரத்தை கவனிச்சுக்க நம்பிக்கையான ஏஜென்ட் இருக்கிறான்னு தேடி வந்திருக்கிறாரு. இல்ல இல்ல, தலைமை போச்சு, நான் வரேன். இந்த தர்மலிங்கத்தை நம்புறதை விட இவனை நம்பினா பலனும் உண்டு, தலைவரைக்கு சிலையும் உண்டு. இத சரியான புள்ளி. இவனை விடக்கூடாது, விடவே கூடாது. இவன் உண்மையிலேயே பெரிய பணக்காரனா இருப்பான் போல இருக்கு. இவனை பிடிச்சா சீக்கிரமா கோட்டீஸ்வரன் ஆயிடலாம். நம்ம மூணு பேரும் உண்ணங்கிறத மறந்துட்டு தனித்தனியா திட்டம் போட்டு. அப்படி சொல்லப்படாது ஐயா, அனாவசியமா நடக்கப்படாது. நம்ம பாத்துட்டு போய் சொன்ன பிறகு ஐயா வரட்டும் அப்படின்னு நினைச்சோம். நானும் அப்படித்தான் ஐயா. நான் முதல்ல அவரை பாத்துட்டு வந்து அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். இது தூணெல்லாம் தங்கமா இருக்குது. கீழே ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்குது, மேலே கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது. எது வேணும்? எதுவும் வேணாம், மோர் கொடுத்தா போதும். ரோல் ராவுஜி.
his background. Boss, kekkraango ivu yaar pichakaravan. Hey, ungala da kekkraango pichakaravan. அப்பவே சொன்ன புண்ணிய கூட கூட்டு வரக்கூடாதுன்னு கேட்டதானே. பாஸ் இவங்க நமக்கு பிச்சைக்காரவங்க, ஆனா ஊர்ல பணக்காரவங்க, நாலு காசு வச்சிருக்காங்க. உன்னை பத்தி சொல்லிக்கோ. பிரபுக்கெல்லாம் பிரபுவே, நமஸ்காரம். நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷங்களுக்கு எல்லாம் பெரிய மனுஷன், சேர்மேன். சீமானுக்கு சீமானே நமஸ்காரம். நான் தான் இந்த ஊர்லயே பெரிய கான்ட்ராக்டர், பெரிய மனுஷன். மகாராஜராஜ ஸ்ரீ மகா கணம் பொருந்திய திவ்ய சமூகமே நமஸ்காரம். நான் தான் இந்த ஊர்ல பெரிய நாணயமான வியாபாரி. பாஸ், டெலிபோன். ஹலோ, ஓ பாம்பே சங்கர். அவே சேட், ஆப் கைசா அச்சா ஹே பத்து லட்சம் ரூபாய்க்கு தங்கம். ஹலோ டோக்கியோ, வெயிட் எ மினிட். சயனரா சயனரா, கிம்கரி கேக்குமா? 50 லட்சம். ஐ சி இமாசகு கொடுசி கொடுசி. Oh, Vietnam. 50 lakh gold? I see. Send immediately, quickly. My saaman, yeah. Yeah, bye-bye. Sayonara, sayonara. Maaf kijiye. Bye-bye. Work? Yes, boss. Tokyo lende 50% thanga varudhu. Vietnam lende 50% thanga varudhu. Nee edukre. Paadi Bombay kandu pere. Meedi Ganga kandu pere. என்ன நடக்க போது உங்களுக்கு தெரியும். இவர் சாதாரண மனுஷன் இல்ல, போட்டிருக்கிற சட்டை அமெரிக்காவில இருந்து தச்சு வருது. அதை வெடுக்க போறது எகிப்தில் இருக்கிற நைல் நதி கரையில. அவர் சாப்பிடுற கேக்கு ஜெர்மனில இருந்து வருது, அதை வெட்ட கத்தி ஜெகோஸ்லோவேக்கியால இருந்து வருது. இந்த வீட்டுக்கு பிளான் போட்டது பிரபல ஓவியர் பிகாசோ. அவருக்கு தங்கம்னா தண்ணி வட்டப்பாடு. குஞ்சு கும்பிடு, குஞ்சு கும்பிடு. Come on, meet my wife. அவர் கண்ணால பண்ணிட்டாரு பொம்பளை துரை. அவங்களை அறிமுகப்படுத்த சொல்றாங்க. பாங்கு ஐயா, எங்க சொன்னாலும் அங்க வரோம். பாங்கு என்னப்பா இது? இது என்ன இவ்வளவு அழகான வீட்டை கட்டி போட்டு கண்ணு குட்டி கொண்டாந்து உள்ளார கட்டி போட்டிருக்கீங்க? ஹேய் ஒத்தமீசே, நெல்லா பாரு, இது கண்ணு குட்டி. நாயி நாயி என்னப்பா கண்ணு குட்டி பெருசா? இது ஒரு நாளைக்கு எவ்வளவு கறி திங்குது? அது சைவம். போங்கோடா 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 வாங்கோடா. அம்மாடா, ஐயாவுக்கு 4வது சம்சாரம். முதல் சம்சாரம் கனடா ராணி, 1962 கல்யாணம், 63 டைவர்ஸ். டைவர்ஸ் அம்மா எங்க? டைவர்ஸ்னா விவாகரத்து. 2வது சம்சாரம் மாயா நகர் இளவரசி, 63 கல்யாணம், 64 டைவர்ஸ். 3வது டோப்பூர் ராணி, 64 கல்யாணம், 65 டைவர்ஸ். அம்மாதான் 4வது, 1965 கல்யாணம், 66 டைவர்ஸோ. இதுக்கு நிறைய சொத்து. ஆமா, சார விட அம்மா தான் பணக்காரவங்க. இவங்க அப்பாவுக்கு தண்ணி மேல வியாபாரம். தண்ணியா? 40 கப்பல் ஓடுது. தலை தட்டி இருக்குதே கப்பல், அது மாத்திரம் 25 லட்சம் ரூபாய். தட்டாத கப்பல் எட்டாத விலை 1 கோடி ரூபாய். 1 கோடி. 1வது வயசுல இருந்து உலகம் சுத்துது. சோ அதுக்கு 100 பாஷை தெரியுது.
அம்மாவுக்கு தமிழ் கூட தெரியுமோ? தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுது. நாங்க பேசுற தமிழை விட அம்மா தமிழ் தனித்தமிழ். நல்லது, நீ ரொம்ப நல்ல மனுஷன். ஓ டார்லிங், அமெரிக்கா. அம்மா அமெரிக்கா கேக்குறாங்க. அமெரிக்கா இல்ல மேன், அமெரிக்கா. நாளைக்கு அங்க ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது, பாத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. ஒரு சினிமாவை பார்க்க அமெரிக்காவுக்கா? ஏன் நான் ஷாக் பண்றேன், சொந்தத்துல பிளேன் இல்ல, அது எடுத்துக்கிறாங்க, போய் மேட்னி பாக்குறாங்க, சாயங்காலமே திரும்புறாங்க. இப்பனுக்கே வந்துருவாங்களோ? அமெரிக்காவிலே கிடைக்குங்க. சரி சரி, அம்மா பரப்புறங்க. நம்ம பங்களா சுத்திக்காம உங்களுக்கு பாங்கோ பாங்கோ பங்களா காட்டுறேன். நமஸ்கார். நமஸ்கார் நமஸ்கார் நமஸ்காரம். இவ்வளவு தங்கமா? ஹலோ, வாங்க 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 வாங்க. எவ்வளவு ரூபாய் தங்கம் வாங்க போறீங்க? 50 லாக்ஸ். 50 லட்சம் பணம் எங்க? ஆல்ரெடி பே டு தி பாஸ். குத்தாட்டி யார் இவங்க? நம்ம பங்களாவுக்குள்ள சர்வன்ட் வேலைக்கு வந்த பசங்களா? பெரிய மனசு பண்ணா நாங்களும் திருட்டு தங்க வியாபாரம் செய்யலாம்னு. இந்த ரகசியம் வெளியே வந்தது, கேங்கிலே கேங் ஷூட் பண்ணு ஷூட். நாங்க திருட்டுத்தனமா பிசினஸ் பண்றதே எங்க வழக்கங்க. எப்பா அது என்ன தூணுல வழக்கு எரியுது? இது சாதாரண திருட்டு இல்ல. நம்ம ஐயா 1 லட்சம் ரூபாய் தங்கம் கொடுத்தா அது மார்க்கெட் மேல 5 லட்சம் ரூபாய் மதிப்பு. மண்ட மேல ஏறுதா? 5 பங்கு லாபம். எஸ் எஸ் ஐயா மேன், உனக்கு எவ்வளவு தங்கம் வேணும்? நாங்க ரொம்ப ஏழையான பணக்காரனுங்க, அதனால 1 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா. 1 லட்சம் என்னங்கோ? எங்க பாஸ்க்கு 1 லட்சம் ஒருவேளை சாப்பாட்டு செலவு. என்ன மேல பேசிட்டு? 10 லட்சம் பாஸ்க்கு இல்ல. கேட்டா கேட்டா போங்க போங்க, வச்சுட்டு போங்க வச்சுட்டு போங்க. கேட்டா போங்க போங்க. ஏங்க இப்படி விரட்டிட்டீங்களே, திரும்பி வருவாங்களா? பணத்துக்காக மானத்தே விக்கிற பசங்க கண்டிப்பா திரும்பி வருவாங்க. ஆமா, மறந்தே போயிட்டேன். இந்த ஓரத்துல உட்கார்ந்து தானே அவன் ஸ்பூனையே திருடி வச்சுக்கிட்டான். இது அசல் தங்கமுங்க, 24 கேரட். அப்படியா? அப்படியா? இது அநேகமா வெளிநாட்டு தங்கத்துலதான் செஞ்சிருக்கணுங்க. சரி சரி, அப்ப நீங்க போலாம். சொன்னதுல ஒண்ணுமே பொய் இல்லையா? உலகத்திலேயே அவன் பெரிய பணக்காரன் தான். 10 லட்சம் ரூபாய் கேக்குறான். நம்மால எங்க முடியும்? எனக்கும் வேண்டாம், செஞ்சா தருமலிங்க ஐயா செய்யலாம். நானா? ஏன் ஐயா, நான் என்ன அவ்வளவு சுயநலக்காரனா? நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்க கூட்டு இல்லாம செய்வேனா? நான் செத்தாலும் உங்களை கூடவே கூட்டு போறது.
அதாவது நான் எதையும் நீங்க இல்லாம செய்ய மாட்டேங்கிற. சரி சரி, அதெல்லாம் மறந்துட்டு போய் வேலையை பாருங்க. தண்ணி தண்ணி தர்றேன். பணத்தை எங்க வச்சிருக்கேன் சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அண்ணையா, உண்மையை சொல்ல மாட்டான். நான் சொல்ல வைக்கிறேன் கண்ணையா. பணத்தை எங்க வச்சிருக்க? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்லு எங்க வச்சிருக்க, சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டேன், எங்க வச்சிருக்க சொல்லு. முத்தையா, இப்பதான் என் வாழ்க்கையில ஒரு லக்கி சான்ஸ் அடிச்சிருக்கு. யாரோ ஒரு வெள்ளக்காரன் 10 லட்சம் கொடுத்தா 50 லட்சத்துக்கு தங்கம் தர்றேங்கிறான். அந்த பணத்தை எங்க வச்சிருக்க சொல்லப்பா. நாளைக்கே உன திருப்பி கொடுத்துறேன். சொல்லு முத்தையா. என்ன கொல்லு, அந்த பணம் மட்டும் உனக்கு கிடைக்காது. இன்னும் 5 லட்சம் ஒன்னா சேர்த்து தர்றேன். சொல்லு முத்தையா, எங்க வச்சிருக்க பணத்தை? சொல்ல மாட்டேன், அது ஏழைங்க பணம், அது அவங்களுக்கே கிடைக்கணும்னு நான் ஆண்டவரை வேண்டுகிறேன். கண்ணையா, இந்த திமிர் பிடிச்சவனோட பிள்ளைகளை கொண்டு வா. பணமா இல்ல இந்த பிள்ளைகளோட பிணமா பார்ப்போம். தர்மலிங்கம், ஐயா இதுல 10 லட்சம் இருக்குங்க. நீங்க இல்லன்னு சொல்லாம தங்கம் கொடுத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு 50 லட்சம் தங்கம் கிடைக்குது. ஏன் மிஸ் அடாமலிங்கம், உங்களுக்கு குயிக்கா சீக்கிரமா பணக்காரன காசு இல்ல? ரொம்ப இருக்குங்க, 20 லட்சமா கொண்டாந்து இருப்பேன். ஆனா அந்த திருட்டு முத்தையா ஏமாத்துட்டாங்க. யாரு அந்த முத்தையா? என்கிட்ட வேலை பார்த்தவன்தானுங்க. என் சொந்த பணம் 10 லட்சத்தை வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என் சொத்து புறாவும் அடகு வச்சு கொண்டாந்து இருக்கேங்க. சொத்து எல்லாம் அடகு? ஆமா ஆமாங்க. வெரி குட், வெரி குட். ஓ, அந்த முத்தையா இப்போ எங்க இருக்குது? என்கிட்ட தான் இருக்காங்க. ஐ சி, கன் ஷூட் பண்ணு, ஷூட் பண்ணு. பண்ணிட்டு வருங்க. ஆனா பணம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுங்கள. ஓகே, சின்ன விண்ணப்பம். தங்கம், தங்கம் வேணும். நெக்ஸ்ட் கப்பல்ல வருது, தங்கம் உனக்கு வருது. அது மெதுவா வருத்துமுங்க. வந்து வந்து இந்த ஜில்லாவுக்கு என்னையே உங்க ஏஜென்டா வச்சுக்கிட்டீங்க. எனக்கு வேற ஏஜென்ட். அநியாயம் செய்யணும், அக்கிரமம் செய்யணும், மர்டர் அதாவது கொலை செய்யணும், ரோபரி கொள்ளை அடிக்கணும். நீ லாய்க்கல. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தட் சார். சார், நான் பெரிய அயோக்கியன் சார். நோ, ஐ வோன்ட் பிலீவ் ஐ வோன்ட் பிலீவ் சார். இந்த கையால எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கேன் சார். நீ போய் சொல்ற, நீ போய் சொல்ற. ஏமாத், நீ கோழ கை காலம் நடக்குது சார். சார், பாவத்தோட மொத்த அவதாரமே நான் தான் சார். ஆமா சார், லிஸ்ட் தான் சார். ஆமா, கமான் கமான் கமான். பொதுஜன சேவகன்னு சொல்லி ஊரை ஏமாத்திருக்கேன். புது பணத்தை 100 லட்சமா கொள்ளடிச்சிருக்கேன். அதை கண்டுபிடிச்ச பல பேரை கொண்டு இருக்கேன். ஏன், சமீபத்துல அநாத சங்கத்தை சேர்ந்த வேலாயுதத்தை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கேன். பல கோவில்களுக்கு தர்மகர்த்தாவா இருந்து எவ்வளவோ நகைகளை அழகா திருடி இருக்கேன். என்னை எதிர்த்துட்டு இருந்தான் துறை நோத்த, அவனை அடியோடு தொலைச்சேன். இப்ப அவன் இருக்கிற இடமே தெரியலங்களே. ரொம்ப கேரக்ட். பாவங்கள் போதுங்களா? ஓ, போதும் போதும். நீ இவ்வளவு பாவம் பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நீ தேவையே நான் நம்பல. இப்ப தேர்வு. யாரும் ரெண்டு பேர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உள்ள அனுப்பு. அப்போ நான் வரணும். இன்னைக்கு இங்க விருந்து இருக்குதோ, நீ இங்கே இருக்கணும். அந்த அந்த பக்கம் போயிடும் சார். நமஸ்காரம், நமஸ்காரம். அதுல 10 லட்சம் இருக்குதுங்க. தங்கம், தங்கம், தங்கம். இதுலயும் 10 லட்சம் இருக்குங்க. தங்க வாங்கறதுக்கு வீடு வாச நகை நட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கணுங்க. நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, நான் கூட என் சம்சாரம் தாலியை வித்து கூட கொண்டுட்டு வந்துட்டேன். வெரி குட், வெரி குட். தாலியை வித்ததுன்னா நீங்க வெரி குட் சொல்றீங்க. தங்கம் வருது உங்களுக்கு தருது. அந்த ஏஜென்ட் விஷயம் இல்ல, அந்த ஏஜென்ட் வேலையே நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்து. அநியாயம் செய்யணும், அக்கிரமம் செய்யணும், மர்டர் செய்யணும் அதாவது கொலை செய்யணும், ராபரி ஏதாவது கொள்ள அடிக்கணும். அப்பதான்
நீங்க வாய்ப்பு என்னையா நீங்க அப்படி சொல்றீங்க? நாங்க தர்மலிங்க ஐயா கூட சேர்ந்து செய்யாத கொலையா அடிக்காத கொள்ளையா? முந்தி பார்த்தாலே நல்லா அது கோழைகள் மாதிரி இல்லீங்க, முகம்தான் கோழ மாதிரி. நாங்க பெரிய கொலகாரவங்க, நாங்க மூணு பேருமா சேர்ந்து செய்யாத அக்கிரம அநியாயமா தனித்தனியாவும் செய்திருக்கிறோம். பல கட்டடங்களை கான்ட்ராக்ட் எடுத்து முக்காவாசி பணத்தை முழிக்கிருக்கிற ஒரு பள்ளி கூட இடிஞ்சு விழுந்து 40 குழந்தைகள் செத்தாங்களே, அந்த கட்டடத்தை நான் தான் கட்டினேன். மட்டும் குழந்தைங்களை விட்டுட்டேனா என்ன? பால் பவுடர்ல சுண்ணாம்பு பவுடர் கலந்து பிளாக் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணேன். குடிச்ச குழந்தை எல்லாம் குளோஸ். அந்த வேலாயுதம் மாரடைப்பு நான் செத்தான்னு செய்தி வந்ததே கேளுங்க, அவன் கருத்து தெரிச்சதே நான் தான். கொலை பண்றதுல கூட லேட்டுங்க, நான் அமுக்குனதுதான் அந்த அடிச்சத்தான். சரி சரி, அந்த கள்ள நோட்டுகளை நாட்டுல நடமாட விட்டதே நாங்க தான். அப்ப இதெல்லாம் கிளம்பட்டா? ஐயோ, அப்படியெல்லாம் உங்ககிட்ட செய்வாங்களா? நாங்க செஞ்ச பாவங்கள் போதுங்களா? போதும் போதும் போதும். நாளைக்கு உங்க ஏஜென்ட் மீட்டிங் கவனிப்போம். அப்போ நாங்க உத்தரவு இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் பார்ட்டி. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், என்னிடம் தேவை என்று சொல்லடி தங்கம். தங்கம் தங்கம் எந்தன் அங்கம் எங்கெங்கும், பொன்னும் பெண்ணும் மந்தம் இன்னும் கண்ணெங்கும். தங்கம் தங்கம் எந்தன் அங்கம் எங்கெங்கும், பொன்னும் பெண்ணும் மந்தம் இன்னும் கண்ணெங்கும். விளையாட்டு பிள்ளைகள் தலையாட்டும் பொம்மைகள் வரவேற்கும் எல்லாரும் உறவாட இந்நேரம் பட்டாடை தொட்டாட கட்டாயம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம் இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம். தண்ணீரில் குளிப்பது மாளிகை நெஞ்சம், தன் கண்ணீரில் மிதப்பது ஏழைகள் உள்ளம். பன்னீரில் குளிப்பது மாளிகை நெஞ்சம், தன் கண்ணீரில் மிதப்பது ஏழைகள் உள்ளம். படைத்தான் ஒரு உலகம், பணம் தான் அதன் உருவம். எதுவும் இதில் அடக்கம் இது ஏன் என்று எதிர்காலம் விடை கூறட்டும்.
நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் சொல்லாமல் நடப்பது நாடகம் ஒன்று அது என்றோடு நில்லாமல் நாடகம் ஒன்று இதை நான் சொல்லத்தான் இந்த விழிஜாடைகள் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் செலை மனத்திலே வளர்த்தவன் நான் என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம் என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம் இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம் ஒரே நாள்ல கறந்துட்டியே யூ ஆர் ரியலி கிரேட் உன் காரியம் முடிஞ்சிட்டுதா இல்லையே அண்ணன் சொல்லவே மாட்டேங்கிறானே யோசனை பண்ணு யோசனை பண்ணு வழி கிடைக்கும் ஐ வில் ஆல்சோ திங்க் குட் லக் எனக்கு ஒரு யோசனை என்ன நானே தர்மலிங்கம் வீட்டுக்கு போய் உங்க அண்ணன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் இத பாருங்க அவன் வரும்போது நீங்க என்னை கண்டபடி திட்டணும் என்ன முடியாது சும்மா நடிப்பு தானே நானும் திட்டுவேன் பெரிய சண்டை நான் வெளியே போயிடுவேன் அவன் சும்மா விடுவானா எனக்கு உதவி செய்ய வருவான் நான் அங்க போவேன் காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவேன் எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா நானும் தொலைஞ்சு போறேன் அவன் ஏதாவது வாலாட்டினா இளநீர் சீவுற மாதிரி தலையை சீவி விடுவேன் நான் யாரு நான் யாரு என்ன யோ இப்பவே சண்டை ஆரம்பமா அவன் வரட்டும் அதுக்கப்புறம் ஆரம்பிங்க என்னங்க உங்களுக்கு தெரியாதா காபி கொட்டையில இருந்து ஆலிக்ஸ் வரையிலும் கள்ள மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணி சம்பாதிச்ச பணம் வீடு வாசலு நகை நட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் காலில் வச்சு விழுந்து அழுதாச்சுங்க ஐயா என் ஆஸ்தி கான்ட்ராக்ட் சாமா எல்லாத்தையும் அடகு வச்சு கையில கால் காசு கூட இல்லாம அவங்ககிட்ட கொடுத்துட்டேனுங்க எல்லாத்தையும் அவங்ககிட்ட போய் கேளுங்க அவனை பாக்குறதுக்கே பயமா இருக்குதுங்க ஏதாவது கேட்டா துப்பாக்கியும் குண்டுன்னு பயமுறுத்துறான் ஆமாங்க இஸ்தாம்பூல் டோக்கியோ கோல்டன் ராக் கொத்தால் சாவடி அப்படி இப்படின்னு எந்தெந்த ஊர் பேரெல்லாம் சொல்லி மிரட்டுறாங்க ஏயா என் உயிரை வாங்குறீங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் அவன் காலடியில் பணத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணீங்களா நான் கூட தான் எல்லாத்தையும் வித்துட்டு நிற்கிறேன் எல்லாருமே சேர்ந்து இந்த காரியத்தை செஞ்சிருந்தா நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா இப்போ அதெல்லாம் இருக்குங்க ஏதோ அவசரப்பட்டு தெரியாம செஞ்சிட்டோம் இப்போ நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் எங்க உயிரே உங்ககிட்ட தாங்க இருக்குது சரி பயப்படாதீங்க அவன் கிடக்குறான் நம்ம மோசம் பண்ணிட்டு ஒருத்தன் போய் சொல்ல முடியுமா நானே போய் பேசுறேன் என்னாச்சு பழைய பழக்கம்
நீ நாகரீகம் அங்கே இங்கிலீஷ். மாசத்துக்கு ஒரு மேரேஜ் கட்டி நமக்கு பழக்கம், உன்னை கல்யாணம் கட்டிட்டு ஒன்னே ஆகி போச்சு, போர் அடிக்கிறது. என்ன சொன்னாங்க? எப்போ கிடைக்கும் கப்பல்? எப்போ வருது? கப்பல் முடிய போச்சு.
அதை கேட்க இப்பதான் வேலை கிடைச்சா உங்களுக்கு போறியா? வேற வேலை இல்ல. தர்மலிங்க ஐயா இவ்வளவு கோபமா பேசிட்டு போறாரு, என்னன்னு தெரியலையே. ஆளே ஒரு மாதிரியா இருக்காரு. இப்படி இருந்தா என்ன, இங்கே இருந்து என்னன்னு பாத்துருவோமா? சாப்பிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். ரொம்ப குஷியன், உடம்பெல்லாம் முழுக்கேறி இருக்கு. இப்போ செய்யுங்க 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 செய்யுங்க.
நீங்க என்ன கண்ணாவம் பண்ணுறீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? உன்ன மேரேஜ் பண்றதுக்கு எனக்கு நோ ஆப்ஜெக்ஷன், ஐ மீன் நோ ஆட்சேபனை. பட் மேரேஜ் கிராண்டா நடத்துறதுக்கு ஐ வாண்ட் 2 லட்சம், ஐ மீன் 2 லட்சம். 2 லட்சம் தானா? 30 கோடி உங்க கூட வரும்போது 2 லட்சத்துக்கு நான் செலவழிச்சிடுவோம். உங்ககிட்ட தான் கேஷ், ஐ மீன் பணமே இல்லையே. எல்லாத்தையும் கொண்டு போய் கோல்டு குத்துட்டியே. எதுக்கு வச்சிருக்கேன்? 10 லட்சம் வச்சிருக்கேன். போய் வச்சிருக்கேன். முத்தையா கிட்ட வச்சிருக்கேன். அப்ப முத்தையா கட்டிக்க போ. குழந்தைங்களும் வந்தாச்சு. முத்தையா சொல்லுடா, எங்க வச்ச 10 லட்சம்? மறுபடியும் சொல்றேன், சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சீக்கிரம் தொலைக்கா, போன் பண்ண. ஹலோ, யார் பேசுறது? துரையா, நான் தான் பேசுறேன். அம்மா, உனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையா? இல்ல இல்ல, உங்க அண்ணன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க எங்க இருக்காங்க? நேரா தர்மலிங்க வீட்டுக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. இதோ இருக்கேன். என்ன மிஸ்டர் ஜெகர்லிங்க, பணம் கிடைச்சதா? ஓ, பணமா? கிடைக்கும், சீக்கிரமா கிடைச்சிடும். ராணி, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கட்டுமா? குட் நைட். குட் நைட். மிஸ்டர் ஜெகர்லிங்கம், புரிதமான உள்ளம் தெரியாம அமையாங்கிட்டப்பா, என்ன மன்னிச்சிடப்பா. அண்ணே, இப்ப என்னத்துக்கு வரலாம்? இனிமே கவலையே பட வேண்டாம். என்ன தெரியல, நான் தான் அம்மு. அம்முக்காவா? அக்கா, முதல்ல இந்த ஏடங்க படைய 10 லட்சத்தையும் போலீஸ்ல ஒப்படைக்கணும்ப்பா. அண்ணே, எங்க வச்சிருக்கீங்க அதை? ஊர் கோட்டில் இருக்கிற பாடஞ்ச கோயில்ல குடிசை வண்டி புதைச்சு வச்சிருக்கேன். பாடஞ்ச கோயில்லையா? முத்தையா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன நிக்கிறீங்க? ஒழிச்சு கட்டுங்க. முத்தையா சொல்லிட்டான், ஊர் கோடியில் இருக்க பாழஞ்ச கோயில பொதிச்சு வச்சிருக்காங்க. பாவம், பாழு மண்டபா. தர்மலிங்கியா, ஐயா, வண்டி வருமா? வண்டி வருமா? வண்டி போயா? அவன் காசு விட்டுட்டு கவலையில இருக்கா? வண்டி வருமா? வண்டி Huh?
வேண்டாம், அண்ணனை போங்க, அழைச்சு போங்க. இந்த சுத்து சுத்தலே காட்டாக மாட்டேங்க. நான் கைய விட்டுதான் சித்தரும் போடு, இல்லைன்னா காரத்தான் சித்தரும் போடு. ஐயா, என்ன கம்போட போறீங்க? ஐயோ, இவ்வளவு நேரம் குதிரை வண்டியா இருந்துச்சு, இப்ப கழுத வண்டியா போயிடுச்சு. புண்ணியகோடி முந்திருவான் பொருளுக்கு. ஏ புண்ணியகோடி, 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 நான்
கம்மாலாம் தோந்து. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. வாங்க சார், வாங்க. இந்த துரை பொது பணம் 10 லட்சம் எடுத்துட்டு ஓட பாப்பா, நாங்க புடிச்சிட்டோம். ஆமா சார், இப்ப நீங்க புடிச்சிருப்பாங்க சார். மிஸ்டர் துரை, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். டேய் துரை, சத்தியமும் தர்மமும் என்னைக்கும் ஜெயிக்கின்றா. மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்க எல்லாம் சமூகத்துக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, அதனால ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க. ஓ தாராளமா, வாடா. இந்த துறை ஒரு பெரிய திருடன் சார். ஆமா சார், பகல் கொள்ளைக்காரன், எங்க பணத்தை எடுத்துக்கிட்டு மோசம் பண்ணவன். என்ன மிஸ்டர் துறை, இந்த குற்றங்களை எல்லாம் நீ செய்யல? செய்யணும் சார், நான் நேர்மையா வாங்கணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா இந்த பாவிங்க தான் கொடுமை செய்ய போன்னு என்னை துரத்துறாங்க. என் குடும்பத்தை பாடிச்சிட்டாங்க சார். இவங்க செய்த அநியாயத்துக்கு அளவே இல்லை. அதனால்தான் மோசத்துக்கு மோசத்தாலே பதில் சொன்னேன். போய், நாங்களா மோசக்காரங்க? இன்ஸ்பெக்டர், நாங்க பெரிய மனுஷங்க. ஆமா சார், நாங்க மகா உத்தமர்கள் சார், நாங்க தேசபக்தர்கள் சார். ஏன் முழிக்கிறீங்க சார்? சார், இவனும் துரை சேர்ந்த ஆள் தான் சார். ஆமா சார். சார், துரையை விட இவன் பெரிய கொள்ளைக்காரன் சார். கொள்ளையடிச்சது நானா நீங்களா? ஆபரேட்டர், பொதுஜன சேவகன் ஊரை ஏமாத்திருக்க, பொது பணத்தை லட்ச லட்சமா கொள்ளையடிச்சிருக்க, அதை கண்டுபிடிச்ச பல பேரை கொண்டு இருக்க, ஏன் சமீபத்துல அநாத சங்கத்தை சேர்ந்த வேலாயுதத்தை கழுத்த நெரிச்சு கொண்டு இருக்க, என்னை எதிர்த்துட்டு இருந்தான் துறை நோத்த, அவனை அடியோடு தொலைச்ச, இன்னைக்கு அவன் இருக்கிற இடம் தெரியல சார். பல கட்டடங்களை கான்ட்ராக்ட் எடுத்து முக்காவாசி பணத்தை முழிக்கிருக்கிற, ஒரு பள்ளி கூட இடிஞ்சு விழுந்து 40 குழந்தைகள் செத்தாங்களே, அந்த கட்டடத்தை நான் தான் கட்டினேன். மட்டும் குழந்தைங்களை விட்டுட்டேன்னா என்ன? பால் பவுடர்ல சுண்ணாம்பு பவுடரை கலந்து பிளாக் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ண குடிச்ச குழந்தைலாம் க்ளோஸ். அந்த வேலாயுத மாரடைப்புனா செத்தான்னு செய்தி வந்ததே, அவன் கருத்து தெரிச்சதே நான் தான். அடையா, கொலை பண்றதுல கூட லேட்டுங்க, நான் அமுக்குனதுதான் அந்த ஆள் செத்தான். திருட்டு அயோக்கிய பசங்களா? ஊருக்கே பெரிய மனுஷன் மாதிரி இருந்து ஏமாத்துறா ஐயா. நான் ஓடிசி என்ன சொல்றீங்க? அதை கேட்க நீ யாரு? சதம், இவர் சிஐடி பெரிய அதிகாரி, உங்களுக்காகவே வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க அநியாயமா சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு வந்து காட்டுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்களா தேசபக்தர்கள், நீங்களா தர்மவான்கள்? செல்வாக்கையும் பதவியையும் பணத்தையும் வச்சுக்கிட்டு நாட்டையே கொள்ளையடிக்கிற திருடர்கள், சமூக துரோகிகள். ஐ சே யூ ஆர் தி ரியல் ட்ரைட்டர்ஸ் டு தி கண்ட்ரி. துரை என்னை சந்திச்சு உங்களை பத்தி சொன்னார். ஒரு திட்டம் போட்டோம், சிக்கிக்கிட்டீங்க, செய்த குற்றங்களை எல்லாம் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆதாரத்தோட பிடிக்கிறதுக்காக துரை ரகசியமா படமே எடுத்துட்டார். துரையோட சேவையை மறக்கவே முடியாது. மை ஹார்ட்டி கங்கராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் துரை. தேங்க்யூ சார், நீங்க தைரியம் கொடுத்தீங்க, நான் செய்தேன், அவ்வளவுதான். இது ஏன் வெற்றி ஒன்றும் இல்லை, காலங்காலமா நம் நாடு நம்பி இருக்கே அந்த வாய்மையோட வெற்றி. அவங்களை கைது செய்யுங்க. எங்களை போல ஆளுங்க எத்தனையோ பேர் இந்த நாட்டுல உங்க மத்தியிலே இருக்காங்க. எங்க கதை இதோட முடியல, ஜாக்கிரதை. மிஸ்டர் தர்மலிங்கம், உங்களை போல சமூக துரோகிகள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, துறைய போல உண்மையான தொண்டர்கள் ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும். யூ ஆர் ஃபினிஷ்ட். டேக் தம் அவே, அழைச்சிட்டு போங்க. சொல்லுங்க.
அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே